நாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறு முதற் கடலே போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கரகத்திரளே போற்றி கைலை மலையாரே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகமப்பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனையச் செல்வர்களே அனைவருக்கும் இந்த நேரத்திலே அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவப்பெருந்தகனுடைய திருக்குறளை பரிவேலக உரையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இன்றைக்கு இணையவை கூறல் என்ற அந்த பகுதியிலே ஏழாவது பாடல், ஏழாவது குறள், நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்று வருது. நல்ல சொல் அந்த நீதி என்று வடமில்லவர்களிட நீதி என்பதற்கு நயன் என்ற வார்த்தை நமக்கு இருக்கு. அதாவது பயன்மரம் உள்ளூர் படுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்று அங்கு வரும். நயன் என்பதற்கு நீதியின் அர்த்தம், நல்ல சொல் அது. நலன் நலம் என்பது வேறு சொல், அது நலம் என்றால் அழகு என்று அர்த்தம். இன்னைக்கு நலம் என்றால் உடல் நலம், அந்த நலம் சொல்றோம், நன்மைன்னு சொல்றோம். அன்றைக்கு நயன் என்பது நீதியை குறித்தது. நீதி என்ற சொல்லுக்கு அது வட சொல், அதற்கு தமிழ் சொல் நயன் என்பது. நயன் இன்று நன்றி பயக்கும், அந்த நன்றி என்றால் நன்மையின் அர்த்தம். அந்த பரிமேலகர் என்ன செய்கிறார், நயன் என்பது இம்மைக்கு நன்றி என்பது மறுமைக்குன்னு எடுக்கிறார். நயன் நன்றி சொல்றார், இந்த பிறப்பிலே உங்களுக்கு நீதி இருக்கும், நீதி தவறாது. மறுமை பிறப்பிலே அறம் அறம் இருக்கும். அப்போ நன்றி என்பது அறம், நயன் என்பது நீதி. ஒருவனுக்கு இம்மைக்கு நீதியையும் உண்டாக்கி மறுமைக்கு அறத்தையும் பயக்கும். இப்போ உலக வாழ்க்கையில நீதியை பற்றி பல வகையா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புது கவிதை சாதாரண அன்னைக்கு சொன்னாங்க, நிதியை நீட்டினால் நீதினு சொல்றாங்க. நிதியை நீட்டினால் நீதினா, நிதி என்பதற்கு அந்த நீ என்பது குருளை அரைக்குது. இந்த குருளை அரைக்கிற நீ என்பதை நீட்டினால் நீயின் ஆகும். நிதி என்பதை நீ என்று ஆக்கினால் அது நீதினு ஒரு அர்த்தம் வருது. இன்னொன்று, இன்னைக்கு எப்படி நீதி எப்படி இருக்கிறது என்றால் நிதியால் தான் வழங்குகிறது. நிதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு நீதி, சட்டம் ஒரு இருட்டறை, சக்தியின் வாதம் அது ஒரு விளக்கு. அது பெரும்பாலும் ஏழைகளுக்கு கிடைப்பதில்லைனர், அந்த வழி ஏழைகளுக்கு கிடைப்பதில்லைனர். அதனாலே நீதி என்றால் இன்னார் இனியார் என்று கிடையாது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று கிடையாது. இன்னால சொல்ல போறார் வள்ளுவர், தராசு கோல் இருக்கு இல்லையா, தராசு கோலை வந்து உதாரணம் சொல்வார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், சான்றோர்க்கு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவாள் கொடாவை சான்றோர்க்குன்னு வரும். அந்த சமன் செய்து என்பதனால என்ன, தராசு கோலுக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால் தான் முதல்ல சரியா இருக்கும். தட்டு, ரெண்டு தட்டு இருக்கு இல்லையா, ரெண்டு தட்டு அது முதல்ல சரியா இருக்கணும். அதுவே தப்பா இருந்தா பம்பா போயிடும். ரெண்டு தட்டும் சமமா இருக்கும், இறைவியார் சமன் செய்துன்னார் முதல்ல. அது பரிமேலகர் தான் முதலிலே சமமாக நின்று அவர் தன்கண் வைத்த பொருளை சரியாக அளத்தல் என்று அவர் எழுதுறார். அப்போ தராசுக்கு என்ன ஒரு சிறப்பு, ஒரு பக்கத்துல பொண்ணை வைத்திருக்கிறார்கள், ஒரு பக்கத்துல பொண்ணுக்கு இடையா இருக்கின்ற பித்தளை கல்லோ இரும்பு கல்லோ வச்சிருக்காங்க. இது பித்தளை இது பொன், ஒரு தட்டுல பித்தளை எடை பித்தளை உலோகம், இன்னொரு தட்டுல பொன். ஆனால் தராசு என்ன செய்கிறது, ரெண்டையும் சரியா காட்டுது. பொன் என்பதனாலே அதை உயர்த்தி சொல்லிவிடல,
பித்தளை என்பதனாலே அதை தாழ்த்தி சொல்லலை. ரெண்டும் சமமா இருக்கு, ரெண்டையும் சமமா பார்க்குதுன்ற தராசு. அதுபோல் நீதி இருக்கணும். பித்தளை போல ஒருத்தர் தாழ்ந்து ஒருத்தர் இருக்கலாம், பொன் போல ஒருத்தர் இருக்கலாம், நீதி என்ன என்று பார்க்கணும். கிருஷ்ணசாமி ரெட்டியார்னு ஒரு நீதிபதி இப்பதான் அண்மையில இறந்து போனார். அவர் சொல்லியிருக்க சொல்லியிருக்கார், காஞ்சிபுரத்தில் பேசவும் நானே நேராக கேட்டிருக்கிறேன். நாங்களெல்லாம் அப்போ உயர்நீதிமன்றத்தில் இருந்தார், ஹைகோர்ட்டில் இருந்தார். அவர் என்ன சொல்லுவார், நாங்களெல்லாம் நீதிபதிகள் தான், ஆனால் நீதியை சொல்லுகிறோமே தவிர உண்மையை சொல்லுகிறோம் என்று சொல்ல முடியாதுன்னு ரொம்ப சுத்தமாக சொன்னார். அதை நாங்களெல்லாம் நீதிபதிகள் தான், நீதியை சொல்லுகிறோமே தவிர உண்மையை சொல்லுகிறோம் சொல்ல முடியாதுன்னு. அது என்ன அர்த்தம்னா, உண்மை வேறு தான். நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்காடுறாங்களே ரெண்டு பேர் வக்கீலுங்க, ரெண்டு பேரும் உண்மையாக சொல்கிறான், ரெண்டு பேரும் உண்மை சொல்கிறான், உண்மை சொல்கிறான். ரெண்டு பொய்யில் எது நல்ல சிறந்த பொய் என்று பார்க்கணும், பார்த்து தான் சொல்கிறோமே தவிர அதுக்குள்ளே எது உண்மை. ரெண்டு பேர் வழக்காடுகிற பொழுது வழக்கறிஞர்கள் வாதிட்ட வாதத்தை கேட்டு அதில் எது உண்மையோ என்று தான் வைக்கிறமே தவிர, எது நீதியோ அதான் பார்க்கறமே தவிர, இதற்கு மேற்பட்டு உண்மை என்பது என்ன என்று தெரிவித்தார் பாரதியார். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். அந்த நீதி என்பது தூங்காது, ஆனால் உறங்குவது போல தெரியும். முதல்ல நீதி கிடைக்காது, பின்னால் உண்மை விளங்கும். உண்மையான நீதி பிழைக்கும், உண்மையான நீதி வெளிப்படும்ன்றாங்க இல்லையா. ஏன்னா பெருமான் நீதி வடிவானவன், நம்முடைய பெருமான் வந்து நீதி வடிவானவன். அந்த செய்யாய் செய்யன் என்று ஒரு வார்த்தை வரும், செய்யன் என்றால் சிவந்தவன் ஒரு அர்த்தம் நம்முடைய பெருமானுக்கு. திருமறைகளை செய்யன் வரும், சிவந்தவன் ஒரு அர்த்தம், இன்னொன்று நீதிமான் ஒரு அர்த்தம். செய்யனே திரு ஆரவாய் மேவிய ஐயனே என்று பாடுறார் ஞானசம்பந்தன். செய்யனே என்றால் நீதி உடையவனே என்று அர்த்தம். எந்த இடத்துல பாடுறார், சமணர்கள் தங்கியிருந்த தாங்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிறார்கள் இல்லையா, நீதி இல்லாமல் செய்கிறார்களே இவர்கள், நீ நீதிமான் தானே, இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே என்றார். அவர் செய்யன் என்பது நீதியையும் குறிக்கும், பெருமா நீதியோடு இருக்கிறான் குறிக்கும். அதனால உண்மை என்பது வேறு, நீதி என்பது வேறுன்னு தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆனால் நீதிமன்றம் என்றால் உண்மைதான் சொல்லணும். வழக்கறிஞர்கள் எல்லாம் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை என்றுதான் சத்திய பிரமாணம் வாங்குறாங்க. யாருக்கிட்ட, குற்றவாளி கூண்டில் நிற்கிறவங்க கிட்ட போய் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு தான் வாங்குறாங்க. அதுக்கு முன்னால இந்த ரெண்டு பேர்கிட்டையும் வாங்கணும், வழக்கறிஞர்கிட்ட சத்தியமாக நான் வாதாடுவதெல்லாம் உண்மையான வாதம் என்று அப்படி சொல்லணும். அது சொல்றது கிடையாது, ஞாபகம் சொல்லணும். நீங்க சத்தியபிரமாணம் நீங்க கொஞ்சம் எடுத்துங்க, நீங்க கொஞ்சம் எடுத்துங்க, அப்புறம் நான் குற்றவாளி கிட்ட வரேன். ஏதோ குற்றவாளி தான் போய் சொல்ற மாதிரியும், வழக்கறிஞர்கள் ஏதோ உண்மையா சொல்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர்கள் பொய் பேசுவதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு வேடிக்கையா கேட்கறான், ஏன் அவன் பையன் சின்ன போல ரொம்ப பொய் பேசுவானே, இப்ப என்ன பண்றான், ஐயோ அவன் இப்ப வழக்கறிஞர் ஆயிட்டான் அப்படின்னு. அதாவது சின்ன போல ரொம்ப போய் பேசிக்கிட்டு இருப்பான, அவன் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டான் அவருது, அவன் இப்போ வழக்கறிஞராக இருக்கிறான் அப்படின்னா என்றார் என்ன அர்த்தம். எனவே பொய் வழக்கு தான் இப்போ, உண்மையான நேர்மை நமக்கு மனசில் இருந்தா ஏன் இந்த வழக்கெல்லாம், வழக்கு மன்றம் ஏன் அடிப்படையா. பழைய காலத்திலேயே அறங்கூர் அவைன்னு இருந்தது, அறங்கூர் அவை என்று. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் எப்படி அந்த அறங்கூர் அவையும் செயல்பட்டது என்பதை அழகாக சொல்கிறார் சேர்க்கிறார். ஏன்னா அவர் அமைச்சர். அதாவது திருவண்ணைநல்லூரில் வந்து வாதிடுகிறார் பெருமான், புதிய கோலத்தோடு இருக்கிறார். சுந்தர பெருமான் நல்ல இளைஞர், கட்டிடம் காலையாக இளைஞர் அழகா இருக்கிறார், கல்யாண கோலத்தோடு அவர் வந்திருக்கிறார். அவர் சொல்றார் தன்னுடைய வாரத்தை என்ன சொல்றார், ஆதி செய்வன் என்று அறிவீர் என்னை உங்களுக்கு தெரியவல்லவா, நான் ஆதி செய்வன் தானே உங்களுக்கு தெரியவல்லவா, இவர் போய் எனக்கு அடிமின்னு சொல்றாரே என்ன பண்றது என்று. அது பொய் வழக்கு அல்லவா, எடுத்தோடனே தள்ளிடணுன்றார். சில இன்னைக்கு கூட பார்க்கலாம் நீதிமன்றங்கள்ல சில வழக்குகள் பொய் வழக்கா வரும், அந்த வழக்குக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும், வாதிடுவதற்கே ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். அதெல்லாம்
இது வழக்குக்கே உரியதல்லன்னு தள்ளுபடி செய்துடுவாங்க. ஹியரிங்கே இருக்காரு, கேட்கவே மாட்டாங்க, வாதாடுவேமே தள்ளிடுவாங்க. அந்த கருத்துல சொல்றார் சுந்தரர், என்னை ஆதிசைவன் என்று உங்களுக்கே தெரியும், அந்த நீதி என்ன, யாருக்கு அவர்கள் அடிமை கிடையாது, இவர் அடிமைன்னு சொல்றாரே என்ற உடனே, அம்மா இவர் ஆதிசைவர் தானே, என்னையா அவர் அடிமை நீங்க சொல்றீங்களே, பொய் அல்லவா, இது கிடையாது, உலகத்தில் அப்படி கிடையாதுயா, நடைமுறையும் கிடையாது என்று தள்ளுபடி செய்வார் இல்லையா. தள்ளுபடி செய்யல, சரி சரி இருக்கட்டும், அவர் என்ன சொல்றார் பார்ப்போம் என்று முதியவரை பேச வைக்கிறார். அவர் பேசுறார், அழகா விஷயத்தை சொல்றார், நமக்கு அந்த வரலாறு நமக்கு தெரியும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஓலையை படிக்கிற பொழுது, நான் வெண்ணைநல்லூரில் இருக்கிறவன், வெண்ணைநல்லூர் பித்தனுக்கு யானை என்பால் வழி வழி மரபுள்ள வரும், வெண்ணைநல்லூர் பித்தன் என்று மூல ஓலையில் வருது. தீர்ப்பு வழங்கிறாங்க, கையெழுத்துக்கெல்லாம் ஒத்துவிட்டது என்று, இனி செயலில்லை, இரண்டும் ஒத்திருந்தது என்று வழக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. தீர்ப்பு வழங்கிய பின்னால் தான் அந்த நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க, ஐயா உங்கள் ஓலையிலே கண்டது போல நீங்கள் இந்த வெண்ணைநல்லூர்னு சொல்றீங்களே, உங்களை இதுவரை நாங்கள் பார்க்கல, நாங்களாம் இங்கே இருக்கிறோம், இதுவரை ஒரு நாள் கூட உங்களை பார்க்கல, நீங்கள் இருக்கின்ற அந்த வீடு எது, மனை எது, தெரு எது, கொஞ்சம் காண்பீங்க என்று அப்புறம் தான் கேட்கிறாங்க. அதுவரையில் முதலே கேட்கலாம் இல்லையா, என்னையா உன்னை புதுசாக இருக்கிறியா, நீ வெண்ணைநல்லூர் எங்கே இருக்கு, உன்னை பார்த்தே கிடையாது என்று சொல்லலாம் இல்லையா, அப்படி சொல்லலை. மொத்தம் வழக்கு தீர்த்து தீர்ப்புகள் வழங்கிய பின்னால் கேட்கிறாங்க. அப்ப யார் இன்னார் என்று இல்லாமல் பொதுவாக கேட்கிறத சேர்க்கிறார், சொல்றார் உங்களுடைய நீ உங்களுடைய ஓலையில பார்க்கிற பொழுது வீடு மனை இங்கே இருந்தது, நான் ரொம்ப நாள் இருக்கிறேன்னு சொல்றீங்களே, எங்கே கொஞ்சம் காட்டுங்க என்று சொல்றாருன்னா, அந்த காலத்துல நீதி அரங்கூர் அவைகளை எப்படி இருந்திருக்கிறார்கள், அவர் செய்யறது பொய் வழக்கு தான், அந்த நிலையை அடிமையா சொல்றது பொய் வழக்கு என்று உடனே தள்ளிடலாம். பெரியவர் என்ன சொல்றார் பார்ப்போம், அதுதான் சேர்க்க சொல்றார், தசையெல்லாம் ஊத்தான் வடக்கிரை சார சொன்னான்ற, ரொம்ப அருமையா வாதம் பண்றாராம். என்ன வாதம், வேற ஒண்ணும் இல்லை, வாதத்துக்கு இருந்த ஒரே ஒரு ஓலை, அந்த ஓலை கீழ்ச்சி போட்டுட்டார், ஒரே சாந்தா இருந்த ஓலையை கீழ்ச்சி போட்ட உடனே இவர் என்ன வாதம் பண்ண போறாரு பார்த்தா, அறிய வச்சுட்டாரு, ஓலையை கீழ்ச்சி போடுறா இல்லையா, அப்ப என்ன அர்த்தம், இவன் பொய் சொல்றான், இவருக்கு இந்த சாண்டை கீழ்ச்சி போடுறான்னா என்ன அர்த்தம், அவன் அடிவன் தானே என்று வாதம் பண்றாரு இல்லையா. அதான் பார்க்கிறார் சுந்தரம், என்ன இந்த ஆள் இப்படி வாதம் பண்றாரே, ஓ படையமன்றாடி போலும், குடைமறை காதினானை கோதில் ஆரூரர் நோக்கி படையமன்றாடி போலும் இவன், எப்பா சரியா கோர்ட்டு வாசலே இருந்திருப்பான் இவன் என்று அப்படி சொல்றார். அதனால இந்த அரங்கூர் அவையத்திலே அவர்கள் அப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும், அதான் நீதி என்பதுக்காக சொல்றோம், எத்தனை வகையான நீதி சொல்றாங்க, நீதிமானாக வாழ்வது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதத்தான் இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவறிதேல் அரிது, நீதி பலவும் தன்ன உரு ஆனவன், ஞான சம்பந்த பெருமான் வேற ஒண்ணு சொல், நீதி பலவும் தன்ன உரு ஆனவன், இந்த வார்த்தை இந்த பாட்டு சேக்கிழாருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனாலதான் சேக்கிழார் பெரிய புராணம் பாடுகிற பொழுது மனுவியை சூழனை வைக்கிறார், மனுவி சூழன் ஏன் அங்க வைக்கிறான் பல பேர் எழுதியிருக்காங்க, ஏன் மனுவி சூழன் சொல்லுகிறார்க்கு பல காரணம், மனுவி சூழன் திருத்தொண்ட தொகையில பாடல, சுந்தரர் பாடல, ஆனால் அதை முதல்ல வைத்து நகரச்சிறப்பு பாடுறார், நகரத்துக்கு திருவாரூர் சிறப்புல மனுநீதி வரலாற்றை விரிவா பாடுற, அது என்ன காரணம் என்று சொன்னால் ரெண்டு மூன்று காரணம் அது சொல்லுவாங்க. முதல் காரணம் பெருமான் நீதிமான், அதே போல நீதி வழங்குகின்றார் மனுநீதி சோழன். அமைச்சர்லாம் சொல்றாங்க, பொதுவா அமைச்சர் சொல்றதா அரசன் கேட்பான், அது கன்றுக்குட்டி தானே வந்து, கன்றுக்குட்டிங்க தானே வந்து சேர்க்கால மாட்டிக்கிட்டது, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதுக்கு பரிகாரம் இருக்குதுலாம் சொல்றாங்க, அவன் ஏத்துக்கல, நீங்க பரிகாரம் சொல்வதெல்லாம் இருக்குது, அது சாதாரண கன்றுக்குட்டியா இருந்தா பரவாயில்ல, இவன் வாதம் பண்றான், அது தன்னுடைய மகனை பிடைக்க வைக்கிறது தான் சில பேர் வாதம் பண்ணுவாங்க, இவன் என்ன பண்றான், நீதி வழங்குறதுக்கு வாதம் பண்றான். அமைச்சர் சொன்னோடனே அப்படியா சரி சரிப்பா, அது பாட்டிலே விடுவோம், சேர்க்கிறார் என்ன பண்ணார், எடுத்த உடனே ஒரு அமைச்சர் என்னப்பா நடந்ததுன்னு கேட்கிறார், அமைச்சரை பார்த்து கேட்கிறான், அந்த மன்னன் கேட்கிறான், வளவ நின் புதல்வன் ஆரம்பிச்சார், எடுத்த உடனே நின் புதல்வன் ஆரம்பிச்சார், நின் புதல்வன் ஆரம்பிச்சார், என்ன உங்க பையன், ஓ நம்ம பையனா, சரி சரி விட்டுருப்பா, அப்படியே மூட அப்படியே மூட அப்படியே மூட வேண்டியது, அப்படியே மூட வேண்டியது வழக்கு, நம்ம பையன் பண்ணானா, சரி விட்டு விட்டுரு, எதையும் கேட்க சொல்லு, எல்லாம் சொல்லு, என்ன நடந்து சொல்லு என்று மொத்தம் சொல்றான் அமைச்சர், எல்லாத்தையும் சொல்றான், அதுக்கப்புறம் வாதம் பண்ற,
நீங்க கன்றுக்குட்டின்னு சொல்லாதீங்க. அத என்றைக்கு இது போல ஒரு கன்றுக்குட்டி இறந்த உடனே பசு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுது, நீங்க அதை யோசிக்கணும் இல்லையா? அந்த அப்ப அவன் என்ன பெரிய பக்தன் மனுநீதி சோழன், இது இறைவனுடைய திருவருள் ஏதோ நம்ம நீதி சோதிக்குது அப்படிதான் எண்ணுகிறான். இல்லைன்னா எந்த பசு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிக்க போகுது கொம்பு நாள் தட்டு. அப்ப இது பெருமான் திருவருள் ஏதோ என்ன இங்க நடந்திருக்கிறது, பெருமான் ஏதோ உணர்த்தை எண்ணுகிறான் என்று எண்ணு முதல்ல கேட்கிறான். ஏன் கண்டுக்குட்டி இறந்து போனா என்ன பண்ணும்? பசு அங்கேயே சுத்தி சுத்தி கத்திட்டு இருக்கும், இறந்து போன கண்டுக்குட்டியே சுத்தி சுத்தி வரும். இது என்ன பண்ணுச்சு? நேரம் அதை விட்டுடுச்சு, அதை விட்டு இங்க வந்து வழக்கு போடுறது போல வந்து இவங்ககிட்ட கேட்குது, மணி அடிக்குது என்றால் அதுவே ஒரு வித்தியாசம். கன்றை பிரிந்த தாய்ப்பசு கன்றையே நினைத்து அழுது கொண்டிருக்கும் அங்கேயே சுத்தி சுத்தி, இல்லாமல் இங்கே வந்து அடிக்குதுன்னு சொன்னா அது வேற ஒரு விஷயம், வேற ஒண்ணு நடக்குது. அதை விட இன்னொன்று, அது கன்றுக்குட்டி அல்லன்ற ஒரு உயிர், நீ கன்றுன்னு சொல்லாது ஒரு உயிர். எப்படிப்பட்ட உயிர் என்றால் திருவாரூர் தோற்றமுடைய உயிர்ன்ற, திருவாரூரிலே பிறந்த உயிர் என்றால் அதெல்லாம் சிவகணங்கள். திருவாரூரிலே பிறந்த உயிரெல்லாம் சிவகணங்கள் அல்லவா? அந்த உயிரை எடுத்துக்கிறான் பையன் சொன்னா சிவாபராதம், நீ சொல்றது குற்றம், நீ சொல்றது ஒரு ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் அல்லது சிவகணத்தை கொண்டிருக்கிறான், சிவகணமா இருக்கிற ஒரு உயிரை கொண்டிருக்கிறான், திருவாரூர் தோற்றமுடைய உயிர் கொன்றான் என்று அடுத்த வார்த்தை சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான் அவன், அவள் நீதி எப்படி வழங்குகிறான்னு சொன்னா, என்னுடைய மகனை சேர்க்கால வைத்து இடுவதாலே அந்த கன்றுக்குட்டி பிழைக்காது, அது தெரியும் அவனுக்கு. ஆனால் ஒரு குழந்தை கன்றை பிரிந்த தாய்ப்பசு எவ்வளவு வருந்துகிறதோ அதே வருத்தம் எனக்கு வரணும், என்னுடைய ஒரே மகனை பிரிந்து நான் வருத்தப்படணும், அந்த வருத்தம் வரல, அது வருந்துகிறது. அதே போல நான் அந்த வருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு வகையான நீதி என்று சொல்றான். அப்பதான் பாக்குறாங்க அமைச்சர்கள், அரசன் அரும்பொருள் முயன்றான், என்ன பெரிய விஷயத்தை எண்ணுகிறானே, அரசன் அரும்பொருள் துணிந்தான் என்று அஞ்சி அகன்றார். நமக்கு இந்த வேலை நாம போய் இளவரசன் கொல்லக்கூடாது என்று அகன்று போனார்கள் பாடுறார். அப்ப அமைச்சர்களுக்கு இல்லாத ஒரு நீதி உணர்வு ஒரு அரசனுக்கு இருந்தது என்பதுதான் அங்க சொல்லப்படுவதுன்னு பார்க்கிறோம். இது பொதுவாக எல்லாரும் சொல்ற விஷயம். ஒரு லண்டன்ல இருந்த ஒரு நீதிபதி இதை படிச்சாரா, இந்த மனுநீதி சோழன் பற்றிய வரலாறு படிச்சுட்டு அவர் சொன்னாராம், ஒரு ஆங்கிலேயர், இது கற்பனையாக இருக்கலாம் அல்லது வரலாறாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, தமிழன் நீதியை பற்றி எப்படி சிந்தித்திருக்கிறான், தமிழனுடைய நீதி முறை நீதிமன்ற முறை எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சரியான சான்று இது. தனிப்பட்ட முடியாட்சியிலே ஒரு அரசன் தானா எடுக்க ஆட்டோகிராட்டா இருக்கலாம், சர்வாதிகாரமா என்னெல்லாம் முடிவெடுக்கலாம், ஆனால் குடியாட்சி போல ஒரு நீதியை வழங்கியிருக்கிறான் என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்று அவர் சொன்னார்னு சொல்வார். அது சேர்க்கல அப்படிலாம் சொல்லிட்டு எந்த ஒரு நோக்கம் அவர் சொல்றார், அதான் நான் அடிக்கடி சொல்றது. சேர்க்கால இட்ட உடனே மகன் எழுந்து விடுகிறான், இறந்த மகன் எழுந்து விடுகிறான், கன்றுக்குட்டி எழுந்து துள்ளுகிறது, இறந்து போன அமைச்சன் உயிர் பெற்று விடுகிறான், எல்லாம் சொல்றார், எல்லாம் சொல்லிடுறார், எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு சொல்ற, நமக்கு சந்தேகமா இருக்கலாம், இறந்த கன்று எப்படி எழுந்துக்கும், இறந்த பசு இது மகன் இப்படி இருந்திருப்பான், அமைச்சன் இப்படி இருந்திருப்பான் என்று நீங்கள் எண்ணாதீங்க. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ ஒரு வார்த்தை சொன்ன, எவ்வளவு பக்தியா சொல்லியிருக்கிறார் பார்க்கும், எவ்வளவு அன்பா சொல்லியிருக்கிறார். பெருமான் முன்னே தோன்றுகிறார் என்று சொன்னால் நம்முடைய சிற்றறிவுக்கு உள்ள அந்த எண்ணம் முடியுமான்னு கேட்காதீங்க. நமக்கெல்லாம் சிற்றறிவு இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்காதீங்க. எத்தனையோ அரிசி இன்னைக்கு நடக்குது, இன்றைக்கு எத்தனையோ அரிசி நடக்குது. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று உடிக்கிறார். அது ஏன் சொல்றாருன்னா, பெரிய புராண காப்பியம் இப்படித்தான் இருக்க போகுது, பின்னால உள்ள போனீங்கன்னா இறந்தவெல்லாம் எழுந்திருப்பாங்க, எலும்பு பெண்ணாக மாறும். அங்க வந்து கேட்காதீங்க எலும்பு எப்படி பெண்ணாக மாறிச்சு, அப்போது யார் மகன் இறந்து போனான் எப்படி எழுந்தான், இதெல்லாம் கேட்காதீங்க. இறைவனுடைய அருளை நீங்க நம்பினால், இந்த கதை மனுநீதி சோழன் இப்படி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் நம்பினால், அது பாயிரத்திலே சொல்றார், முதலே சொல்றார், நகர சிறப்பில் சொல்றார், இந்த வரலாற்று மேலே உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு பெருமாள் மேலே அன்பும் பக்தியும் வந்தால் இந்த நூலை படிங்க, மூடி வச்சிருக்கின்ற. எப்படி திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துன்னு ஏன் சொன்னார், அப்பா நான் கடவுள் பற்றுடையவன், கடவுள் நம்பிக்கை உடையவன், வினை விரை மேல் நம்பிக்கை உடையவன், மறுபிறப்பு நம்பிக்கை உடையவன்,
இந்த மூன்று உனக்கு இருந்தா இந்த நூலை படி திருக்குறள். இது இல்லையா விட்டுடு, இந்த நூல் உனக்கு பொருந்தா, இந்த நூலுக்கு அதிகாரமே அல்ல, இந்த நூலை படிக்கிற தகுதி உனக்கு கிடையாது என்று கடவுள் வாழ்த்து என்று சொன்ன உடனே முடிவு பண்றாரு, சொல்லியே முடிவு பண்றா இல்லையா. அதே போலத்தான் சேக்கிழாறு மனுநீச்சுடன் சொன்ன உடனே இதுதான் பாயிரம், இப்படித்தான் இந்த நூல் அமையும். இது பக்தியினுடைய அடிப்படை, அருள் வெள்ளமாக இருக்கின்ற நூல், அருள் நூல். மற்ற உன்னுடைய குறுக்கு புத்தியெல்லாம் வச்சு சிற்றறிவு வச்சு கேள்வியா கேட்காது, அது உனக்கு அடங்காது, எங்களுக்கு அடங்காது. அறிவுக்கு அப்பாலப்பட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், அதை நம்பினால் இந்த நூலை படி. இல்லையா உன்னை யாரும் படிக்க சொல்லப்பா, நான் கப்பல் பண்ணல, மூடிடு, உனக்கு இருக்கிற புத்தகத்தை நீ கடமை படி, உன்னுடைய நேரத்தை வீடாக்காத என்று சொல்வது போலத்தான் அவர் சொல்றார். அப்ப நீதி என்பதை எப்படி எண்ணிருக்கிறார்கள், சமய வாழ்க்கையிலும் நீதியை சொல்லுகிறார்கள், பெருமானே நீதி வடிவம் சொல்றான். அதுதான் இங்க சொல்றார், எளியவை கூறலினாலே நீதி, அப்படிப்பட்ட நீதி உங்களுக்கு கிடைக்கும், அநீதி உங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில். நயன் இன்று அந்த இன்பம் பயப்பதாலே இனிமை அடுத்தவருக்கு இன்பம் பயக்கிறது, இனிய சொல்லு, அதனால் உனக்கு நீதி கிடைக்கிறது, நீதியை உண்டாக்கு. இம்மை மறுமைக்கு அறமாக போய்விட்டது. எது பயன் என்று பண்பின் தலைப்பிரியா சொல், பொருளால் பிறர்க்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பின் நீங்காத சொல் அப்படின்னா, பயன் என்று பண்பு. ரொம்ப அழகா சொல்றார் பரிமை அழகர், சொல் என்று சொன்னால் சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு, பொருளுக்கு ஒரு பயன் உண்டு. சொல்லுக்கு ஒரு பொருள், பொருளுக்கு ஒரு பயன், அதான் நம்ம சொல்றோம். அதாவது இப்ப காஃபி என்று வச்சுங்களேன், காஃபி என்று ஒரு சொல்லு தான், அந்த சொல்லை குறிக்கிறது பொருள், அது காஃபி. பயன் என்ன, அதை குடிக்கத்தான் இல்லையா, இது காஃபி, இது காஃபின்னு சொல்லிட்டு இருந்தா சரிதான்ப்பா, காஃபி தான் கையில் கொடுப்பா அப்படின்னு சொல்ற இல்லையா, அவ காஃபி குடிச்சாதானே பயன். அப்ப சொல்லுக்கு பொருள், பொருளுக்கு பயன், அதுதான் இங்க சொல்ற. இனிமையானது சொல் தான், இனிமையான சொல் என்பதுதான் பண்பு. இனிமை பண்பு நீங்காத சொல், இனிமையாக இருக்கிற பண்பு, அது என்ன தருகிறது, பொருளால், பொருளால் இனிமையாக இருக்கின்ற பொருள் இருக்கு இல்லையா, அதனால் நன்மையை தருகிறது, நன்மை பயன் விளைகிறது, பிறர்க்கு நன்மை பயன். இனிமையான பண்பு, இனிய சொல், அது இன்பம், இனிமையாக இருக்கின்ற ஒன்று. பொருளால் பிறர்க்கு நன்மையை கொடுக்கிறது, அதான் அது பொருள், நன்மைதான் அதுக்கு பொருள், பயன்ற பண்பு நீங்காது. நீதி என்பதற்கு இங்க ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பரிமேதகர், உலகத்தோடு பொருந்துதல். உலகம் என்றால் உயர்ந்தோர் மேட்டேன்னு சொல்வாங்க, உலகம் என்றால் உயர்ந்தோர் மேட்டி, எப்பவுமே உலகம் என்றால் சான்றோர் சொல்வாங்க, உயர்ந்தவளைத்தான் குறிக்கும் உலகம், தாழ்ந்த மக்களை குறிக்கார். தமிழில் அப்படி சில சொற்களை சொல்வாங்க, ஒழுக்கம் என்று சொன்னால் நல்லொழுக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஒழுக்கம் என்றாலும் நல்லொழுக்கம் தான் இல்லையா, அது தீ ஒழுக்கம் வந்துவிட்டதாலும் நல்லொழுக்கம் சொல்ல வேண்டியதா போதுங்க, சொல்ல வேண்டியதா. அதே ஒழுக்கம் என்றால் ரொம்ப ஒழுக்கமுடையவர் சொன்னாலே என்ன அர்த்தம், நல்லொழுக்கம் உடையவன் அர்த்தம் இல்லையா, அப்படிதான் அர்த்தம், இல்லாதவங்களை சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது போல நீதி என்று சொன்னால் உலகத்தோடு பொருந்துகின்ற நீதி என்ன, உலகத்துல உங்களுக்கு நீதி தேவைப்படுது இல்லையா, எல்லாத்துக்கும் நமக்கு நீதி தேவைப்படுது. ஏதோ நமக்கு கோர்ட்டுக்கு போனாதான் நீதி என்பதல்ல, வாழ்க்கையிலேயே நமக்கு ஒவ்வொரு நாள் நமக்கு நீதி தேவைப்படுகிறது. அவனவன் செய்கின்ற கர்மங்களை ஒழுங்கா செய்யணும், கடமை தவறினாலே அவன் நீதி தவறியது போலத்தான். அதனால நீதி உலகத்தோடு பொருந்துதல். பண்பு என்பது இந்த அதிகாரத்தால் இனிமை மேல் நின்றது என்ற, அங்க பண்பின் தலைப்பிரியா என்றதே அதை இனிமை பண்பு எழுதுறார். பண்பு என்பதற்கு குணம் தான அர்த்தம், குணம்னு சொல்லாம இனிமை பண்புன்றீங்களே, இனிமை குணம் எப்படி சொல்றீங்க, அது இனிமை குணம் ஏன்னு சொல்றீங்க என்றால் அதிகாரத்தால். அதிகாரம் எப்படிப்பா இருக்கு, இனிமை குரல் தானே, அதிகாரம் இனிமை இருந்ததா, அதை அதிகாரத்தால் நிற்கு, அதிகாரத்தால் இனிமை மேல் நின்றது. பண்பு என்பது இங்க இனிமை மேல் தான், இனிமை பண்பு தான். எத்தனையோ பண்பு இருக்கிறது, கொடை பண்பு இருக்கிறது பார்க்கிறோம், அதெல்லாம் இல்லாமல் இங்க இனிமை பண்புன்ற, அதுக்கு காரணம் இனியவை கூற என்ற அதிகாரத்தால் வந்தது என்று சொல்றார். அப்புறம் ஒன்று சொல்றார், தலைப்பிரிதல் ஒரு சொல் நேர்மை சொல்ற, பிரிச்சு படிக்காதீங்கிட்ட, பிரிச்சு அர்த்தம் பண்ணிடாதீங்க, தலை பிரிதல் என்று பிரிக்காது, தலை பிரிஞ்சு போகும் நினைக்காதீங்க, தலைப்பிரிதல் என்று ஒரு வார்த்தை. தலைப்பிரிதல் என்றால் அங்க சொல்றாரு பாருங்க, நீங்காத சொல், நீங்காதிருப்பது, இனிமை பண்பின் நீங்காத சொல். அந்த சொல்லுக்கு எது குணம் என்றால் இனிமைதான், அதிலிருந்து நீங்காது. இனிமை சொல்லுக்கு எது குணம் என்றால்
சொல்லுக்கு குணம் பல இருக்குது, அந்த இனிமை, இந்த இனிமை இனிமை இருக்குது, அந்த பண்பு நீங்காத ஒன்று தலைப்பிரிதல். அப்போ இனிய சொல்லை சொல்லுகிற பொழுது சொல்லுக்கு பொருளும் அங்கே தெரிகிறது, அந்த பொருளால் மற்றவருக்கு நன்மை விளைகிறது, இன்பமும் இனிமையும் இருக்கிறது, இனிமையும் இன் சொல்லாமல் இருக்கிறது. அதனால தலைப்பிரியா சொல் என்று பயக்கும் நயன் என்று நன்றி பயக்கும். அது அதனுடைய விளைவு அது எப்படி இருக்கும் என்றால் இனிமை பண்போடு இருக்கும், பிரியாமல் இருக்கும் அப்படின்னார். அடுத்த குரல், சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இங்க இம்மையும் மறுமை என்ற உன்னை சேர்த்து சொல்லிட்டார், மறுமை இம்மை ரெண்டுமே உண்டார். பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத இனிய சொல், பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத இனிய சொல்னர். ஒரு சொல்லினாலே ஒருவருக்கு துன்பத்தை உண்டாக்கலாம், ஒரு சொல்லினாலே காயப்படுத்தலாம், கல்லடி கூட படலாம், சொல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பேச்சில். ஏன்னா அது மாறாது, பின்னால் அவர் சொல்ல போறார் அது வடு மாறாத வடுன்னு சொல்ல போறார். எனவே வடு போல இருக்கின்றது சொல், சொல் சொல் என்ன சொல்ல ஜாக்கிரதையா சொல்லணும். அங்க என்ன சொல்றாரு, இங்க சிறுமையுள் நீங்கிய இன் சொல்னர். சிறுமை என்றால் நோய் செய்கின்ற சொற்கள், கடுஞ்சொற்கள் அர்த்தம். பிறருக்கு துன்பப்படுத்துகின்ற சொற்களை சொல்லுகிறார்கள், அது நோய் செய்வது, வருத்தம் தருவது. நோய் செய்யணும் வருத்தம் தான், வருத்தம் தருவது. பொருளால் பிறருக்குனர். அப்ப என்ன சொன்னார், சொல்லால் சொல்லல அவர், பொருளால் பிறருக்கு நோயினர். நீ ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், இந்த அர்த்தத்துல அவன் சொல்றான், சாதாரணமா சொல்லடா அந்த வார்த்தை, அவன் நம்ம கிண்டல் பண்றான், இழிவு பண்றான் என்று அந்த சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா நம்ம, அப்படி இதுல வரும். நன்னுள்ள இலக்கணம் அவர் வெளிப்படையா எழுதுறார், சொல்லை வெளிப்படை சொல் குறிப்பு சொல் என்று ரெண்டா பிரிக்கிறான் தமிழ் இலக்கணத்துல. சொல் வெளிப்படை சொல் குறிப்பு சொல் என்று பிரிக்கிறான். இப்ப நம்ம இதை இணைய குரல் முன்னா சொன்னோம், கடுஞ்சொல்லை ஒருவர் சொல்லுகிறார் என்றாலும் உள்ளே என்ன பொருள், நன்மை நோக்கி சொன்னால் கடுஞ்சொல் சொல்லலாம் என்று வருது. அதே போல இனிய சொல்லை சொல்லுகிறார் என்றாலும் உள்ளே என்ன பொருள், சொல்லுதான் இனிமையா இருக்குது ஆனா உள்ளத்துல வஞ்சனை இருக்கிறது என்றால் அது கடுஞ்சொல் போலதான். எனவே சொல்லை வைத்து சொல்லாதே, சொல்லுக்கு பின்னாலே பொருள் இருக்குன்னு சொல்றியா அடிப்படை, அதுதானே இன்மை இனிமையா வாய்மையா மெய்யா பொய்யான்றது கூட அப்படிதான் சொல்றாரு. நன்மை பயந்தால் அதெல்லாம் வாய்மை சொற்கள், தீமை பயந்தால் அதையெல்லாம் பொய்னு சொல்றாரு இல்லையா. அது மாதிரி இங்க விளைவை பார்க்கணும், இனிமையாக சொல்வான் ஆனால் உள்ளே வஞ்சனை இருக்கும், ஆனா கடுஞ்சொல் சொல்வான் உள்ளே வஞ்சனை இருக்காது என்று சொல்ல பிரிச்சாங்க இல்லையா. அதுபோல இங்க பொருளால்ன்ற பொருளால் பிறர்க்கு நோயினர். நீ சொல்லுகின்ற வார்த்தை இனிமையாக கூட இருக்கலாம், இனிமையாக இருப்பது போல குத்தி காட்டினால், இப்ப சொல்றாங்க ஜாடை காட்டி பேசுறான்ப்பா, என்ன ஜாடை காட்டி பேசுறான், என்னதான் சொல்றான் ஆனா நேரா சொல்லாம ஜாடை காட்டி பேசுறான் அப்படின்வாங்க, அப்படி பேசுவாங்களே சில பேர். அதுவும் இந்த கிராமத்தெல்லாம் போயிட்டுன்னா ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பெண்கள் அவ்வளவு அழகா பேசுவாங்க, யாரையோ பார்த்து பேசுற மாதிரி பேசுவாங்க. உன் பொண்ணு சிட்டியில போய் படிக்குது, நல்லா படிக்குதா, நல்லா படிக்க சொல்லு, ஊரெல்லாம் கெட்டு கிடக்குது என்று சொல்லுவாங்க. பக்கத்துல யாரும் ஒரு பொண்ணு ஒரு ஊருக்கு சிட்டியில போய் கெட்டு போய் வந்துருக்கும், அதை நேரம் சொல்ல முடியாது. அதனால உன் பொண்ணு நல்லா படிக்கிறாளா, ஊரெல்லாம் கெட்டு கிடைவான், பக்கத்துல வச்சிருப்பா, ஊரெல்லாம் கெட்டு கிடக்குது என்றால் நேரடியா எவ் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லாம ஊரெல்லாம் கெட்டு கிடக்குன்னு கிராமத்தில் பேசுவாங்க இல்லையா, அதான் ஜாடை காட்டி பேசுறது. அது சொல் எப்படி இருந்தாலும் பொருளால் அடுத்தன குத்துது இல்லையா, பொருளால் அடுத்த நோய் உண்டாக்குது இல்லையா, அந்த மாதிரி செய்ய வேண்டாம். குறிப்பினாலே கூட தீமை பயக்கக்கூடாது, வெளிப்படையா குறிப்பினால் கூட தீமை பயக்கக்கூடாது, அதான் குறிப்பு சொல்லு. அதுக்கு இலக்கணத்தில் நான் அழகாக சொல்லுவாங்க, குறிப்பு சொல்லுக்கு என்ன இலக்கணம் சொல்லுவாங்கன்னா, மனைவி சமைச்சு போடுறா, கணவன் சாப்பிட்றான், சாப்பிட்டா அதில் ஒரு கல் வந்துருச்சான், வேற ஒன்றும் இல்லை, கல் கல் வந்துருச்சான், கடிச்சுதான் கல்லை கடிச்சுதான், சரி ஏதோ தவறி வருது வந்துருச்சு. அப்புறம் எனக்கு ஞாபகம் மறுபடியும் சாப்பிட்டேன், மறுபடியும் ஒரு கல் வந்துருச்சு, ரெண்டாவது கல் வந்துருச்சு,
அப்ப ரெண்டு கல் தான், அதிகமா இல்ல, ரெண்டு கல் தான். வந்த உடனே அவன் சொல்றானா, கற்கரித்து நன்கட்டாய் அப்படின்னா, கற்கரித்து நன்கட்டாய்னா அரிசியை அரிப்பாங்க தெரியுங்களா, கொலை போறதுக்கு முன்னால தண்ணி ஊற்றி. அப்ப ஏதாவது கல் இருந்தா அந்த கல் எடுக்கிறதுக்காக ஊற்றுவாங்களாம். நீ என்ன பண்ண, அரிசியெல்லாம் கீழே விட்டுட்ட, கல்லை மட்டும் எடுத்தபடியா உலையில போட்டு கற்கரித்து, கல்லையெல்லாம் நீக்கி விட்டு அரிசி போடுவாங்க, நீ அரிசியெல்லாம் விட்டுட்ட, கீழே விட்டுட்ட, கல்லை எடுத்து உலையில போட்ட, கற்கரித்து நன்கு அட்டாய், நன்குன்னு ஒரு வார்த்தை போட, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிறான். அதுல எழுதுறாங்க, கற்கரித்து நன்கட்டாய் என்பது போலன்னா, கல்லை கரித்து அட்டாய் சமைச்ச அது சமையலாது, மோசமான சமையல் இருந்தாலும் நன்கு அட்டாய் ரொம்ப நல்லா இருக்குதுனாலும், நன்கு நான் இல்லையா, அந்த நன்கு என்பதுதான் குறிப்பு, குறிப்பு நன்கு என்பது குறிப்பு. சார் அவர் யாருங்க, அவர் கேட்கிறவர், ஆ ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் சொல், அந்த வார்த்தை துணி பொருள்ல ரொம்ப நல்லவர், அவர் போய் கேளுங்க அப்படின்னா, அவ்வளவு மோசமானவன்ற வார்த்தை ஆனா நல்லவர்னு சொல்லு வருது இல்லையா, அதெல்லாம் குறிப்பு பண்ணுவான். அதுதான் சொல்றாரு, சிறுமையுள் நீங்கிய இன் சொல்லுங்க, குறிப்பாக பேசுகிற இனிமை சொல்லணும். எப்படிலாம் எண்ணிருக்காரு பாருங்க வள்ளுவர், அந்த காலத்துல எப்படி பேசியிருக்கான்னு தெரியுது இல்லையா, அப்படியே பேசியிருக்கான்னு தெரியுது. இனிமையான பேச்சு ஆனா இனிமையா இருக்கும், ஆனால் அடுத்தவனை குத்தி காட்டுறதா இருக்கும், அது கூடாது என்ற புறநானூற்றுல ரெண்டு மன்னர்கள், பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும், பாண்டியன் இளவஞ்சிகை துஞ்சிய பள்ளி நன்மாறன், சோழன் குராப்புள்ள துஞ்சிய, ரெண்டு பேரும் நான் ஞாபகம் எனக்கு, சோழ மன்னன் பாண்டிய மன்னன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு புலவர் போய் பார்க்கற, அப்பா இந்த மாதிரி ஒரே மேடையில திமுகவையும் அதிமுகவையும் பாக்குற மாதிரி ஒரே மேடையில சிபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்டாலின் எல்லாம் என்ன இருந்தா இருக்கும், அந்த மாதிரியா, அந்த மாதிரி சோழரும் பாண்டியன் ஒரே மேடையில பாக்கலையறாங்க, ஒரே மேடையில நாங்க பாக்கலையப்பா என்று புலவர் என்ன பண்றா, இன்றே போல்கனும் புணர்ச்சி, இப்படியே இருக்கப்பா சண்டை போட்டுக்காதீங்க, இன்றே போல்கனும் புணர்ச்சின்னு சொல்ல வந்தவர் என்ன பண்ணாரு, ஒரு வார்த்தை சொல்றார், ஏதிலார் பொதுமொழி கொள்ளாதுன்னு. இத பாக்குறவன சொல்லுவான், உங்களை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான், ஏதிலார் பொதுமொழின்னார், பார்த்தா தெரியாது உங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்லுவான், ஆனால் உன்னை பிரிக்கிறதுக்கு உள்ள சூழ்ச்சி அது, ஏதிலார் பொதுமொழி கொள்ளாது, யார் என்ன சொல்றான் அதை கேட்டுட்டு பிரிஞ்சிடாதீங்க, ஏதிலார் பொதுமொழி கொள்ளாது இன்றே போல் தரும் புணர்ச்சி. அது போல ரெண்டு பேர் சேர்ந்திருந்தால் கூட்டு குடும்பமே இப்ப ஏன் போச்சு, இப்போ சூழ்நிலை காரணம், அது மட்டும் இல்ல, அண்ணன் தம்பிங்க ஒன்னாவா இருக்கீங்க கேப்பான், ஒன்னாவா இருக்கீங்க, ஏண்டாவே அண்ணன் தம்பி ஒன்னா இருக்க கூடாதா என்றால், அது எப்படி இருக்கிறீங்க என்று சொல்றா இல்லையா, அப்படியே சொல்லி சொல்லி விளைச்சிடும், கூட்டு குடும்பம் செஞ்சு போச்சு இன்னைக்கு கிடையாது. ஒரு காலத்துல எல்லாம் நான்கைந்து அண்ணன் தம்பிகளும் ஒன்றா இருந்தார்கள், கூட்டுப்புறம் இருந்து நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் பாரதிதாசன், நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்ன அர்த்தம், பல்கலைக்கழகம் பல துறைகள் இருக்கின்ற, பல டிபார்ட்மெண்ட் இருக்குதாங்க, பல டிபார்ட்மெண்ட், ஒரே டிபார்ட்மெண்ட், பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுபோல் பல்கலைக்கழகம் போல பல்வேறு வகையான குணநலன்கள் உடையவர்கள் எல்லாரும் ஒன்றாக வாழ்கிறார்கள், ஒற்றுமையோடு வாழ்கிறார்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொன்னார் இல்லையா, அதெல்லாம் நமக்கு கூட்டு குடும்பத்துக்காக சொன்னது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ரொம்ப நாளைக்கு முன்ன பட்டுக்கோட்டை தான் ஞாபகம் எனக்கு, இல்ல மருதகாசியா இருக்கலாம், அந்த காலத்துல ஒத்தை குடும்பம், ஒற்றை குடும்பம் நூறு காணியில் உழுது பாதுபட முடியாது, பாட்டு நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம், அந்த காலத்துல கூட்டு பண்ணை விவசாயம், கூட்டு செய்ய செய்யுங்கன்னா விவசாயத்தை தனியா ஒருத்தர் செய்தா கஷ்டம், முடியாது விவசாயம், ஒரு ஊரா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பொது நிலம் எல்லாம் உழுவும் எல்லாம் உழைப்போம் சொன்னா ஈஸியா இருக்கும்னு அந்த காலத்தை பாடியிருக்கான், நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம், அதுல ஒத்தை குடும்பம் ஒரு தனியா குடும்பம் பத்து காணியில், பத்து காணி இருக்குது உழுது பாடுபட முடியாது, ஒரே ஆள் பத்து காணி விட முடியாது, ஆனா பத்து குடும்பம் நூறு காணியில் நல்லா விடலாம், அப்ப பத்து குடும்பம் சேர்ந்தா நூறு காணி விடலாம்ப்பா, ஒரு குடும்பம் இருந்தா பத்து காணி விட முடியாது, பத்து குடும்பம் சேர்ந்தால் நூறு காணி விடலாம்னு ஒரு கணக்கு சொல்றான். அது போல அந்த காலத்து அந்த பாட்டதெல்லாம், எனவே கூட்டு குடும்பம் இருந்ததும் அதனுடைய பயனும் எவ்வளவு இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு, அது காரணம் சிறுமை தான், ஜாடை காட்டி பேசுறது ஒன்னா இருந்தா,
பிரிச்சு பிறத்து என்று மன்னனையே பிரிக்கிறான் அந்த காலத்தில், மன்னன் எவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்களே பிரிச்சிருக்கான் என்றால் புலவர் பயப்படுறப்பா உங்க பக்கத்துல பிரிச்சுடுவாப்பா ஜாகிரதை யாரு என்ற இன்றைய போல்கனும் புணர்ச்சின்ற புறநானூண்டு 400 பாட்டுங்க. அதுல இது இந்த ஒரு பாட்டு ரெண்டு பேர் சேர்ந்திருக்கான்னு வருது. அதே போல சேர சோழ பாண்டியன் மூன்று பேரும் சேர்ந்தது ஒரே சமயம் தான், ஒரே சமயம் ஒரே சீன் தான், ரொம்ப ரேர் சீன். அவ்வையார் போய் பாடுறாங்க அந்த பாட்டு, அப்பா மூணு பேரும் சேர்ந்திருக்கீங்களா என்று நாகத்தன்ன பாகார் மண்டலம் தமிழாயிரும் தம்முடு செல்லான்னு ஒரு பாட்டு. நீங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கின்ற அருமையான காட்சி இந்த காட்சி என்ன சேர்ந்து பாடுற அது மாதிரி கிடையாது. நாம தான் மூவேந்தர் மூவேந்தர் சேர்த்து வைக்கிறோம், மூவேந்தர் ஒன்னா இருந்ததே கிடையாது, அவன் சண்டை போட்டவன். ஆனால் ஏதோ சில சமயங்கள் அப்படி ஒன்றா இருந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பாட்டு இருக்குது புறநானூற்றுல, வரலாறு எவ்வளவு வரலாறு, அந்த வரலாற்றுல ஒரே முறைதான், ஒரே காட்சி தான், மூன்று பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க, ஒரே காட்சி தான், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. இது நம்ம என்ன வேண்டிய ஒன்று, அதான் சிறுமை. இல்லை அந்த மாதிரி சிறுமையுள் நீங்கிய இன்சொல் இனிய சொல் பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத இனிய சொல் பேசணும். உள்குறிப்பு வச்சு பேசாதே, உட்குறிப்பு வச்சு சொல்லாதே அப்படின்னா, பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத இனிய சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும், ஒருவனுக்கு இருமையும் இருமையிலும் இன்பத்தை பயக்குள்ள. அதுல ஒன்று சொல்லிட்டார், மறுமை இன்பம் பெரிதாக முற்கூறப்பட்டதுன்ட்டார். அது ஒரு அவருடைய கொள்கை இது இல்லையா, இம்மை சிறந்ததா மறுமை சிறந்ததா என்றால், இம்மை எழுத பாருங்க, இம்மை இன்பமாவது உலகம் தன்பயத்ததாகலான் நல்லன எய்தி இன்புறுதல் அப்படின்னா, மறுமை இன்பம்தான், மறுமை இன்பத்திற்கு தடை கிடையாது, இம்மை இன்பத்திற்கு கொஞ்சம் தடை உண்டு, அதை நன்மை பெறணும், நல்லன எய்தி பெற வேண்டும், தீமையும் நன்மையும் கலந்திருக்கிறது. மறுமை இன்பம் அப்படி அல்ல, வெறும் நன்மைதான், எனவே அங்கு இன்பம் இருக்கிறது. இங்க இம்மையில் அப்படி இல்லை, நன்மை தீமை கலந்திருப்பதாலே நல்லனை எய்தி இன்புற வேண்டும், அதுக்கு செய்வார், தீமை வந்து உங்களை சேராது நன்மை வரும். இம்மை இன்பமாவது உலகம் தன்மையற்றதாகலால் என்றால் சுதந்திரம் உடையன்னு அர்த்தம். உலகம் தன்மையற்றது என்றால் உன் கட்டுப்பாட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். உலகமே நல்லா இருன்னு அளவு சொல்ல முடியுமா, அது தன்னுடைய இஷ்டம் நடக்கும். தன்மையற்றதாகல் என்று சொன்னால் உன் பயம் அல்ல, உன் பயம் கிடையாது. இந்த உலகம் என்பது துன்பமானதுதான், ஆனால் அதிலே இன்பத்தை நீ பெற வேண்டும் என்று சொல்றா இல்லையா. அதுபோல உயிருக்கு வருகின்ற வினை இன்பமா இருக்கலாம் துன்பமா இருக்கலாம் உலகத்துல, எனவே உலகம் அது இஷ்டப்படிதான் அந்த வினைப்படிதான் நடக்கும், எனவே உன்பயம் அல்ல, எனவே உன்பயத்தது அல்ல, ஆனால் அதை நன்மை பெற வேண்டும், அது ஒரு நன்மை வரும்ன்ற இந்த நன்மையும் வரும். இரண்டு பாட்டாலும் இருமை பயனும் ஒருங்கு இதில் வலியுறுத்தப்பட்டது. ஒன்று இம்மை பயன் கிடைக்க, மறுமை பயன் கிடைக்க எதுவா இருந்தாலும், ஆனால் இனியவை கூறினால் இம்மையும் பயன்தான் மறுமையும் பயன்தான், ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்குது என்று சிறப்பா சொல்ற. மறுமை இன்பம் பெரிதாகலால் உட்கூறப்பட்டது என்று வார்த்தை ஏன் சொல்றாருன்னா, நமக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது இல்லையா, எங்க சார் மறுமையெல்லாம் இருக்கா சார் என்ன சொல்றீங்களே அப்படின்றீங்க, அது இல்லப்பா அது பெருசுப்பா. அதான் முதல்ல சொல்றார், கட்டாயம் அது மறுமை இன்பம் இருக்கிறது என்றும் அதுதான் சிறந்தது என்று சொல்வதற்குத்தான் மறுமையை முதல்ல சொல்றாருன்னு. மறுமை இன்பம் உட்கூறப்பட்டது பெரிதாகல் என்று அர்த்தம், பெரிதாகலால் என்று சொல்ற பெரிதுனா சிறப்பு அர்த்தம், மறுமை இன்பம் சிறப்புடையது அல்லவா, அதனால் முற்கூறப்பட்டது. அடுத்து ஒரு வார்த்தை, இன்சொல் இறுதி இன்றல் காண்பான் எவன் கோ வன்சொல் வழங்குவதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். ஏப்பா மற்றவன் இன்சொல் இறுதி ஆன்றல்னா இனிமையான சொல் இனிமையான சொல்னு சொல்றீங்களா, எப்படி என்றால் அடுத்த உங்ககிட்ட ஒன்று சொல்றான் இல்லையா, சொன்ன எப்படி புகழ்ந்து பாராட்டுறான், புகழ்ந்து பாராட்டுனா அப்படியே தலையில ஐஸ் வைச்ச மாதிரி இருக்கலையே உனக்கு. இன்சொல் இனிது ஆன்றல் என்று எழுதுகிறார், பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் பயத்தலான்னு எழுதுறார். பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் பயத்தலை அனுபவித்து அறிகின்றவன், அறிகின்றவன் மட்டும் இல்ல அனுபவிக்கிறானே, இனிமையான சொல் என்று அனுபவிக்கிற அனுபவித்து இந்த மாதிரி பேசினால் அது நன்றா இருக்கிறது அல்லவா என்று, புகழ்ந்து சொன்னால் நன்றா இருக்கிறது அல்லவா என்று அறிகிறாய், புகழ்ந்த சொல் வந்து இன்பத்தை தரும் என்று அறிகிறாய், அந்த இன்பம் பயப்பதை இன்பம் தருவதை நீ அனுபவிக்கிறாய், அறிகிறாய் அனுபவிக்கிறாய். அப்ப நீ சொல்லணும் இல்லையாத, அது நிற்க வன்சொல் வழங்குவது இவன்குள் என்றால் அது நிற்க என்ன அர்த்தம், அந்த இன்சொல் நிற்க, இன்சொல் நிற்குது அதை நிறுத்தி விடுற, பிறர் மாட்டு வன்சொல்லை சொல்லுவது என்ன பயன் கருதி, என்ன பயன், உனக்கும் பயன் கிடையாது அவனுக்கும் பயன் கிடையாது, பிறர் மாட்டு வன்சொல்லை சொல்லுவது என்ன பயன் கருதி,
இனிய சொல்லை சொன்னா இவ்வளவு இம்மை கிடை இம்மை பயன் கிடைக்கும், மறுமை பயன் கிடைக்கலாம், இவ்வளவு சொல்லி வந்தேன். கடுஞ்சொல்லை சொன்னால் என்ன, எந்த பயன் கிடையாது, நேரா நேர் எதிர்மாறுதான் பயன், நேர் எதிர்மாறான பயன் கருதிதானே சொல்லுகிறாயின்னு அர்த்தம். அப்படி சொல்லாம என்ன பயன்ட்ட, உனக்கு மறுமை பயனும் கிடையாது இம்மை இன்பமும் கிடையாது வன்சொல் சொன்னார். எனவே இம்மையிலும் உனக்கு துன்பம் வரும், மறுவையிலும் உனக்கு துன்பம் வரும், அந்த பயனை கருதுகிறாயா? அதாவது என்ன பயன் கருதின்னு, பிறர் மாட்டு வன்சொல்லை சொல்லுவது என்ன பயன் கருதி. இனிது என்றது வினைக்குறிப்பு பெயர்னர், இனிது என்றது வினைக்குறிப்புனர். நேற்று இனிதா, இன்று இனிதா, நாளை இனிதான்னு சொல்லாத பாதி குறிப்புனர். எப்பொழுது இனிதுன்னு அர்த்தம், குறிப்பா சொல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இனிப்பு நினைக்காத. இன் சொல் இனிது எப்போ, நேத்தான்னு கேட்காத, பொன்னையான்னு கேட்காத, சங்க காலத்துலன்னு கேட்காத. எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும் அந்த இனிது என்பது இன்பம் பயக்கும், அந்த இன் சொல் இன்பம் பயக்கும். எனவே அது வினைக்குறிப்புனர், வினைக்குறிப்பு பெயர்னர். அது தமிழ்ல வினைக்குறிப்பினா குறிப்பு வினை ரெண்டும் ஒண்ணுதான், குறிப்பு வினை சொல்லலாம், அதை வினைக்குறிப்புன்னு சொல்லலாம். அதாவது காலங்காட்டுகின்ற வினை சொல் இருக்கு இல்லையா, அது காலம் காட்டுவது, காலம் குறிப்பாக காட்டுவது குறிப்பு வினைன்னு சொல்வார். எனவே இந்த இனிது என்பது நேற்று இனிது, நாளை இனிது, இன்று இனிது சொல்லலாம். அது மூன்று முக்காலத்துக்கும் பொருந்தும், அந்த சொல் அப்படிதான் வரும் நமக்கு. அந்த சொல் அப்படி அதான் குறிப்பு வினை சொல்வாங்க, அமைகின்ற சொல் அப்படி இருக்கணும். இனிது என்பது வினைக்குறிப்பு பெயர்னர், பெயர் சொல்னர். கடிஞ்சொல் பிறர்க்கும் இன்னாதாகலால் அது குரலாகாது என்பது கருத்து. கடிஞ்சொல் பிறர்க்கும் இன்னாதுன்னர், அப்போ உனக்கு இன்னாது முதல்ல, உனக்கு இன்னாது முதல்ல, உனக்கு உனக்கு கஷ்டம். இப்போ கோபம் வந்தபடைய எவ்வளவு கத்துறான், நம்ம கத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஒண்ணுமே முடியல, நம்ம பேசாம உட்காந்து என்னடா அப்படி பிபி வந்துரு பழகுதுப்பா என்ன பண்றது அப்படின்றோம் இல்லையா. அப்போ கடுஞ்சொல் வந்து நமக்கு எவ்வளவு வகையான துன்பத்தை தருகிறது நீயே உணர்ற. பிறர்க்கும் அது இன்பம் என்ன துன்பத்தை தரும், உனக்கு மட்டுமல்ல அதுவும் உனக்கு அதுக்கும் துன்பம். அதை இன்சொல் என்றால் உனக்கும் இன்பம் அவனுக்கும் இன்பம், கடுஞ்சொல் என்றால் உனக்கும் துன்பம் எதிராளிக்கும் துன்பம். பிறர்க்கும் இன்னாதாகலால் அது கூறலாகாது, அது சொல்லக்கூடாது, பேசவே பேசாதன்னு. அது என்ன அர்த்தம்னா, அப்பப்போ சொல்லிக்கலாமான்னு கேட்பான் சில பேர். இப்போ மருந்து சாப்பிட்றதுக்கு டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட சொன்னா, ஏன் சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னா, சாப்பிடக்கூடாது பேதாரம் வேண்டியதானே சார், பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாமா அப்படியாமா, இட்லி சாப்பிடலாம், சரி சாப்பிடக்கூடாதுப்பா என்றால் அதை விட முடியாது நம்மளால. இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா சொல்கிறேன். அது போல இன்சொல் தான் சரிங்க, கோபம் தான் என்ன பண்றது, கடிஞ்சொல் தான் சொல்லணும் என்றால் அதை சொல்லாதப்பா. கோபம் வந்தால் கூட சொல்லாதன்னு அர்த்தம். கடிஞ்சொல் ஏன் வரும், கோபம் வந்தால் வரும். உனதான் கோபம் படக்கூடாதுன்னு சொல்றேனே, உனதான் எங்க எங்க சொன்ன, பொய் குரலை கடிஞ்சொல் வெகுளி கடிஞ்சொல் அப்படிதான் சொல்லிருக்கேன். கடிஞ்சொல் ஏன் வருது, கோபத்தால் வருது. அப்ப கோபப்படலாமா, கோபப்படக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கும். நான் இன்சொல் சொல்லணும்னா அர்த்தம், கடுஞ்சொல் சொல்லாதே என்பது மட்டுமல்ல கோபப்படாதேன்னு அர்த்தம், கோபப்படாதேன்னு அர்த்தம். அப்போ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கு சொன்னாரு, கோபப்படாதேன்னு அர்த்தம். ஏன் கோபப்படக்கூடாது, ஆசைப்படாதே அதுக்கு அர்த்தது, அதுக்கு ஆசைப்படாதே. ஆசைப்படாது ஏன் சொல்ற, பொறாமைப்படாதே என்று அப்படி ஒன்னா வச்சுக்கணும் இல்லையா. அவர் இன்சொல் மட்டும் சொல்லலை, வன்சொல் என்று சொன்னால் அப்பப்ப சொல்லிக்கலாமா என்றால் அது கோபத்தினால் தானே வர்றது. உனதான் கோபமே விட சொல்றனே, கோபத்தை விட்டுறியா எப்படி விடுறது, ஆமாங்க கோபத்தை விட்டுணும், ஏன்னா ஆசை விட்டுரு. அப்பதான் ஆசை எப்படி விடுறது, பொறாமப்படாது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த ஒரு அறம். ஒருவன் பொறாமைப்படுகின்றவன் கோபப்படாம இருக்க முடியாது, பொறாமைப்படுகின்றவன் இன்சொல் சொல்ல முடியாது. இதெல்லாம் அடிப்படையாகவே இருக்குது. நிலத்தை நன்றாக பண்படுத்தினால்தான் விதைத்தால் விளையும், பண்படாத நிலத்தலையோ பாறையிலோ விதைத்தால் விளையாது. அதுபோல இன்சொல் எப்படி வரும், பாரதியார் ரொம்ப எளிமையா சொன்னார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். அருளாளர்கள் பாடிய பாட்டெல்லாம் அப்படியே பலிக்குது, ஏன் எப்படி பலிக்குது, உள்ளத்தில இருந்து பாடுகிறார்கள், திருவருளாலே பாடுகிறார்கள். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் அப்படின்னா, அதைதான் சொல்ற. இன்சொல் எப்படி வரும், உள்ளம் நல்ல உள்ளமா இருக்கணும், அந்த உள்ளத்திலே பண்பட்ட உள்ளமா இருக்கணும், அது பொய் இருக்கக்கூடாது,
கோபம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்பதான் இன்சொல் வரும். அதுதான் சொல்றாரு, வன்சொல் வழங்காதேன்னு அர்த்தம். கடுஞ்சொல் பிறர்க்கும் இன்னாதாக அது கூறல் ஆகாது என்பது கருத்து. ஏன் சொல்றாருன்னா, ஏன் சொல்றாருன்னா, திருக்குறள் இன்சொல் இனிது என்றல் காண்பான். அது உனக்கு தெரியுதுப்பா, எவன் கூட வன்சொல் வழங்குவது, என்ன பயன் கருதி, என்ன பயன் கருதினு சொன்ன உடனே இவன் நினைச்சான், ஓஹோ அது ஏதோ பயன் இருக்கா போல இருக்கு. அதான் வள்ளுவர், வள்ளுவர் சொல்றாரு என்ன, அப்ப என்ன பயன், என்ன பயன் கேட்டா, என்ன பயன் கருதினு அவர் சொன்னா, என்ன பயனுங்க என்று வள்ளுவரை கேட்காத்தா, அடப்பாய் பயன் தான் அர்த்தம், கூறக்கூடாதுன்னு சொல்றாருப்பா வள்ளுவர். என்ன பயன் சொல்லலை, இன்சொல் செய்தால் இந்த பயன் சொல்லிட்டார், மறும இன்பம் கிடைக்கும், இம்ம இன்பம் கிடைக்கும் சொன்னவரு. வன்சொல் வழங்கினால் என்ன பயன் என்று கே, எவன் குலோ எனக்கு எதுக்கு என்ன பயன் என்றால், பயனே கிடையாது, பயனே கிடையாது, அதை போய் என்ன பயன் சொல்லாது. எனவே அதை கூறக்கூடாது என்பதுதான் அது அர்த்தம். அப்படிதான் அந்த சைன்ல அப்படி சொல்றார், எதுக்குப்பா இப்படி செய்யற அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்குதான் செய்யறேன்னு சொல்றதா இல்லையா, எதுக்குப்பா இப்படி செய்யறோம்னு கேட்டா செய்யாதான் அர்த்தம், நான் இதுக்குதான் செய்யறேன்னா அது அல்ல. வன்சொல் வழங்கிறா, வன்சொல்லை பேசுகிறாயே, கடுஞ்சொல் பேசுகிறாயே, என்ன பயன் கருதி, அப்படின்னா பயனே இல்லப்பா அதுக்குன்னு அர்த்தம். அதான் பிறர்க்கும் இன்னாதாகலால் அது குரலாகாது என்பது கருத்து. எவன்கொல் என்பதனாலே என்ன பயன் கருதி என்ற சொல்லுக்கு குரல் ஆகாது என்பதுதான் கருத்து. இன்சொல் இனிதி என்றல் காண்பான், எவன்கொலோ வன்சொல் வழங்குவது, தன்னை வைத்து பாருன்றான். அதாவது நிறைய இடத்துல சொல்லுவார், இந்த மாதிரி வலியார் மேல் நீ செல்லுகிற பொழுது உன்னை நீ நினைத்துக் கொள், உன்னை வந்து ஒருத்த அடிக்கிறான், உன்னை விட வலிமையான மார்த்தா உன்னை நினைத்துக்கொள், புறங்கூறுகிறாய், புறங்கூறுகின்ற பொழுது நீ புறங்கூறுகிற என்ற குற்றத்தை நீ உணர்ந்து கொள், அவன் மேல குற்றம் சொல்றேன், அவன் மேல் குற்றம் இருக்குது என்று நீ அவனை புறங்கூறாதே, அதே ஒரு குற்றம் அல்லவா, அதை எண்ணிப்பா. அதே மாதிரிதான் இன்சொல் இனிமையான சொல் அல்லவா, அது உனக்கு இன்பம் தருது அல்லவா, அதுபோல அல்லவா அடுத்து சொல்லணும் என்று தன்னுடைய அனுபவத்தையே சொல்ற, உனக்கு அந்த அனுபவம் உண்டு அல்லவா, அதையே வைத்துக் கொண்டு திருந்த வேண்டும் நீ, நான் ஒன்றும் சொல்ல தனியா சொல்லலைன்ற. அதுதான் அந்த பாட்டு, இனிய உளவாக என்ற பாட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அது நல்ல குரல், அருமையான குரல், அந்த குரல் கருமேழகருடைய சிறந்த உரையில அது உரையா சொல்லுவாங்க எல்லாருமே, இந்த இத்தனையோ சிறந்த உரை, அதில் இந்த குரல் ரொம்ப சொல்லுவாங்க. இனிய உளவாக இன்னாத குரல் என்ன எழுதுறாரு உரையில, உரையில பாருங்க, அறம்பயக்கும் இனிய சொற்கள்னர், இனியன் தான் இருக்கு பாட்டுல, இனிய சொல் தான், இனிய என்பதற்கு அறம்பயக்கும் இனிய சொற்கள், அந்த சொற்களும் தனக்கு உளவாயிருக்கனர், தன்னிடத்தில் இருக்குது, இந்த இன்சொல் வேற எங்கேயும் இல்லை, இன்சொல் இருக்க அதை போய் தேடி பிடிச்சான்னு சொல்ல, இருக்கு எங்க சார் இருக்கு இன்சொல், கொஞ்சம் கொள்ளுங்க நான் போய் கொண்டாடுறேன் கிடையாது, உங்ககிட்டயே இருக்குது, தனக்கு உளவாயிருக்கனர், எங்க உன் வாயில இருக்குது, உளவாயிருக்க அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னார் சொற்களை ஒருவன் கூறுதல். இனிய என்பதற்கு அறம் பயக்கும் நார், இன்னாத என்பதற்கு பாவம் பயக்கும் அப்படின்னார், நேர் மாறா சொன்னார், பாவம் பயக்கின்ற இன்னார சொற்கள் கடுஞ்சொற்கள், இன்னார சொற்களை ஒருவன் கூறுதல், கூறல்னா கூறுதல் அர்த்தம், கூறுதல். கனி இருப்ப காய் கவர்ந்த குரல்ல, இனிய கனிகளும் தன் கைக்கண் உளவாயிருக்க அவற்றை நுகராது, இன்னாத காய்களை நுகர்ந்ததனோடு ஒக்கும். முதல்ல அப்படி சொல்லிட்ட, தன் கைக்கண் உளவாயிருக்கனர், ஏன்னா இனிய கூறல் வாயில் தான் இருக்கு, தன்னிடத்தான் இருக்கு, வெளியில இல்லை, புறத்துல இல்லை, தன்னிடத்துல தான் இருக்குது சுருக்கு. அதுபோல கனி என்பது புறத்துல இல்லை, கையில் இருக்கின்றார், மரத்தில் இருக்குது இல்ல கடையில இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, அதெல்லாம் புறம், கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய், கையில இருக்குதுன்னு அர்த்தம், கையில இருக்கிறது. இனிய கனிகளும் தன் கைக்கண் இருக்க உளவாயிருக்க, அப்ப உளவாக என்று சொன்னால் கையிலே உளவாக அர்த்தம், மரத்திலே உளவாக இருக்குது, மரத்துல இருந்தா என்னான்னு கேட்பான், கடையில் இருக்கு, கடையில் இருந்தா என்னான்னு கேட்பான், அடப்ப அவன் கையில இருக்கிறான்னா ஓ அப்படியாமா இல்லையா, கையில இருந்து சாப்பிடணும், சாப்பிடுவதற்கு தயாரா இருக்கு கையில, இனிய உளவாக கையில இருக்க அவற்றை நுகராது, இன்னாத காயினர் பொருந்தார பொருத்தமில்லாத காய்களை சாப்பிடுவது போல நுகர்ந்ததனோடு ஒக்கும். இந்த பாட்டை இந்த குரலை படிக்கிற பொழுது பரிவேடக்கு என்ன நினைவு வருது என்றால்,
கனி காய் என்று சொன்னால் இரண்டும் பயனுடையதானே, கனியும் பயனுடையது காயும் பயனுடையதான். சிலவற்றை காயாதான் சாப்பிடணும், சிலவற்றை கனியாதான் சாப்பிடணும். கத்திரிக்காயை நல்லா பழுத்து சாப்பிட முடியுமா, முருங்கைக்காயை ஊற்றி சாப்பிட முடியுமா என்றால் அதெல்லாம் காயாதான் சாப்பிடணும். வாழைக்காய் என்றால் காயாவும் சாப்பிடலாம் கனியாவும் சாப்பிடலாம். அந்த வாழைக்குள்ள சிறப்பு எத்தனையோ சிறப்பு, அதுக்கு ஒரு சிறப்பாக சொல்லுவாங்க. வாழை என்பது வாழையடி வாழை. எனக்கு சிவபிரகாசனுடைய அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வாழையடி வாழைன்னு சொல்ற வாழ்க்கை நமக்கு இருக்குது. அது என்ன அர்த்தம் என்றால், ஒரு வாழை வளர்ந்து குலை தள்ளணும், படக்குலை தள்ளின பிறகு வெட்டிடுவாங்க, அப்ப கீழே ஒரு வாழை வரும். ஒரு வாழை போனாலும் அடுத்த வாழை இருக்கிறது. வாழையடி வாழையாக ஒரு குடும்பத்துல பெரிய தொண்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்து போறார், அடுத்தவருடைய மகன் தொண்டராக வருகிறான். ஒரு பெரிய வள்ளல் ஒருத்தர் இருந்தா இறந்து போறான், இன்னொரு வள்ளல் அவனுடைய மகன் வள்ளலாவரான் என்பது போல சொல்றதுக்கு வாழையடி வாழை. இந்த வார்த்தையை வள்ளலா ரொம்ப அருமையா பயன்படுத்தினான்னு சொல்லுவாங்க. வாழையடி வாழை என வந்த வள்ள தொண்டர் தொகைன்னு அடி அடியார் தொகைன்னு வாழையடி வாழி என வந்த திருத்தொண்டர்னு பாடுறாரு. தொண்டர்களுக்கு சொல்றாரு சொல்லுங்க, வந்த திருக்கூட்டம், திருக்கூட்டம் வந்த திருக்கூட்டம்ன்ற. அப்போ வாழையடி வாழை வந்தா அது பெருமானை நாடிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார் இல்லையா, அதுக்குதான் வாழையடி வாழை சொல்லுவாங்க. ஆனால் நன்னெறியில சிவபிரகாசர் இந்த வாழையடி வாழை ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றார், அவருடைய பார்வை எப்படி இருக்கு, எந்தை நல்கூர்ந்தான் இறப்பவர்க்கு ஈந்து என்று அவர் மைந்தர் தம் ஈகை மறுப்பரோன்னு. எங்க அப்பா இருந்த படத்தெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து வறுமையால போயிட்டான், வறுமையா வாழ்த்தான். இருந்த செல்வத்தையெல்லாம் வாரி வாரி கொடுத்தான், வள்ளல் போல வாரி வாரி கொடுத்து நல்கூர்ந்தான் வறுமையில் அடைந்து விட்டான் என்று அவர் மைந்தர் தம் ஈகை மறுப்பரோ, தான் கொடுப்பாங்க கொடுக்காம இருப்பானான்னு கேக்குற. ஒரு தன்னுடைய தந்தை நிறைய இருந்த செல்வத்தையெல்லாம் கொடுத்து கொடுத்து வறுமை வந்தது, அதுபோல நான் வரக்கூடாது என்று வைத்து வாழ்வானா என்றால் இல்லை. அவனுக்கு பிறந்த குழந்தை இருக்கு, பிள்ளை இருக்கிறனா அவனும் கொடுப்பான், இருப்பது அவனும் கொடுப்பான், கொடுத்து அவனும் வறுமைக்கு போவானே தவிர வைத்து வாழ வேண்டும் என்று எண்ணுவது கிடையாதுன்னு அந்த ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்ற. வள்ளலாக வாழ்ந்த ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு மகன் அவனும் வள்ளலாகத்தான் இருப்பானே தவிர, வறுமை வந்து விட்டதே எங்க அப்பாவுக்கு என்று தான் வறுமையில வாழக்கூடாது என சேர்த்து வைக்கணும் என்று சேர்த்து வைக்க மாட்டான் என்று சொல்றதுக்கு என்ன சொன்னார், நின்று பயன் உதவி நில்லா அறம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனியினர். ரொம்ப அழகான பாட்டு, படிக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நின்று பயன் உதவி நில்லா அறம்பையினர். அந்த வாழை குலை தள்ளுதான், அந்த வாழை குலை தானே அதுக்கு ஆபத்து. குலை தள்ளிய பின்னா அந்த வாழையை வெட்டிடுறாங்க, அது வெளில இருந்திருக்கும். குலை தள்ளுகின்றவர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, குலை தள்ளிய பின்னால் வாழையை இட்டுறாங்க. அதை பார்க்குதான் கீழே கிற அந்த குறுப்பு பார்க்குதான். இந்த வாழை நம்ம அம்மா வாழை மரம் அம்மா இருக்குது, இது வளர்ந்தது குலை தள்ளியதல்லவா, குலை தள்ளியதால வெட்டுப்பட்டது வெட்டிட்டாங்க. ஏன் நாம குலை தள்ளக்கூடாதுன்னு இருக்குதான்னு கேக்குற. அதுவும் நின்று பயன் உதவி நில்லா அரம்பை, அரம்பைன்னா வாழை மரம், நின்று பயன் உதவி நில்லா அரம்பையின் கீழ் கன்று முறவும் கனியின, அதுவும் அலர்கிறது, அதுவும் குலை தள்ளுகிறது, அதுவும் வெட்டுப்படுகிறது. என்ன அழகான பாட்டு, புலவர்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்க. வாழை மரம் தான் பார்க்கறதுதான், ஒரு ஈகைக்கு சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய தந்தை வறுமையில வாடிவிட்டான்றதுனால ஈகை மறுக்காதே, மறுக்க மாட்டாங்கன்ற, அதான் பண்புன்றார். அது குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பது போல அது குலப்பண்புன்றார். எந்தை நல்கூர்ந்தான் இறந்தவர்க்கு ஈந்து என்று அவர் தம் மைந்தர் தம் மீகை மறுப்பரோ, நின்று நின்று பயன் உதவி நில்லா அரம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனி. இயற்கையோடு வாழ்ந்த தமிழர்கள் எவ்வளவு விஷயங்களை பாடமா சொல்லியிருக்காங்க. சும்மா வாழை மரம் குலை தள்ளுதுன்னு சொல்லிட்டு போகலாம். வாழை மரத்தை மருந்து மரம்ன்றார் வள்ளுவர். மரங்களை பிரிக்கிறாருங்க, மரங்களை பிரிக்கிறார் மரம் தான். அதை எப்படி பிரிக்கிறார், பயன் மரம்,
நச்சு மரம் மருந்து மரம் என்று பிரிக்கிறார். மருந்து மரம் வாழை மரம் போல இப்பெல்லாம் மருந்து மரம், வாழை நாரிலிருந்து உலர்ந்து போற சருகுதான் நார், ஆனால் அது பூக்கட்ட உதவுகிறது வாழை நார். சருகிலிருந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பட்டை, சருகு, வாழை இலை, பூ, காய், கனி எல்லாம் உதவுகிறது. மருந்து வாழை தண்டு மருந்து இன்னைக்கு பார்க்கிறோம். கல் அதை கல் சிறுநீரத்தில் கல் இருந்தால் போகிறதுக்கு வாழை தண்டு சொல்றாங்க. இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் முக்கியமானது வாழை சொல்லுவான் அடிப்படை. அது அப்போ குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் ஈகை குணமுடைய குணத்திலே ஒரு குலத்திலே ஒருத்தன் பிறந்தா மைந்தரும் ஈகை மறுக்க மாட்டான் என்று சொன்னேன். அதனால எது சொல்றேன்னா வாழைக்காக சொல்றேன், வாழை காயும் தரும் கனியும் தரும் ரெண்டும் சாப்பிடலாம். சிலது கனிதான் தரும், இப்ப மாங்காய் இருக்குது, மாங்காய் கறியை சாப்பிடலாம், காயா நம்ம சாப்பிட முடியாது, குழம்பு வச்சு சாப்பிடணும் அல்லது ஊறுகாய் போட்டு சாப்பிடணும். இது போல காய் கனி என்று ரெண்டும் பயன்படும். அதை எண்ணுகிறார் பரம அழகர். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று சொல்லுகிறாரே என்று யோசிக்கிறார். கனி என்பது நாம் சொல்லுகின்ற கனி அல்ல, காய் என்பது நாம் நினைக்கின்ற காய் அல்லன்னு முடிவு பண்றார். அதான் எழுதுறார் அங்க பாருங்க. இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழானவற்றை என்றார். உயிரை காப்பாற்றுகின்ற கனிகள் அதெல்லாம். இன்னைக்கு பழங்கள் சாப்பிடணுன்றாங்க சித்த மருத்துவத்தில், இரவு நேரத்தில் வெறும் பழம் மட்டும் சாப்பிடுபடுங்கன்றாங்க. நீங்க சப்பாத்தி பூரியெல்லாம் சாப்பிட்றாங்க சில பேர், அதெல்லாம் வேண்டான்ற. சித்த மருத்துவத்தில் இரவு நேரத்தில் வெறும் பழம் சாப்பிடுங்க. இல்லை என்றால் உடம்பு இன்னும் நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒரு நாள், ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு முழுமையாக பழம் தான், வேற ஒன்றும் கிடையாது. காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கணும், மத்தியானம் ஏதாவது சாப்பிடணும், ராத்திரி எல்லாம் பழமா சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்டும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இப்படி சொல்றாங்க, பழங்கள் நமக்கு மிக முக்கியமானது சொல்றாங்க இல்லையா. அதான் அமிழ்தும் அறிங்க, கனிகள் எல்லாம் அமிழ்துன்ற உயிரை வளர்க்கக்கூடியதெல்லாம் அடிப்படையாக. இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல் அமிழ்தானவற்றை. அங்க கனி என்பதை நெல்லிக்கனி போல வைத்துக்கணும்ன்ற, நெல்லிக்கனிகள் போல அமிழ்தானவை. அதுபோல இருக்குது, நெல்லிக்கனி மட்டுமல்ல. அதுபோல பாரதியார் புதிய ஆட்சி சூடி பாடுற பொழுது ரேகையில் கனி உண் அப்படின்றார். ரேகையில் கனி உண் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற. அது என்னன்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் அதை பார்த்த கோடு கூட இருக்கும், இப்படி கோடு கூட இருக்கும் அது ரேகை. அது நன்றாக பழுத்தால், நெல்லிக்கனி நன்றாக பழுத்தால் அந்த கையில உள்ளங்கையில வைத்து பார்த்தீங்கன்னா, உள்ளங்கையில வைத்தால் அந்த கனியினுடைய மூலமாக டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, அந்த கனி கிறிஸ்டல் கிளியர்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குமா. உள்ளங்கையில் அந்த கனியை வைத்தால் உள்ளங்கை ரேகை தெரியுமா, நமக்கு நம்முடைய ரேகை தெரியுமா. அப்படி உள்ளது கனி அவ்வளவு நன்றாக பழுத்திருக்கும் என்று நெல்லிக்கனிக்கு சொல்றாங்க. அதுதான் அவர் ரேகையில் கனி உண் என்று அவர் சொல்றார். நெல்லிக்கனி சாப்பிடணுன்ற சொல்ற, நெல்லிக்கனி நெல்லிக்காதான். அதான் இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தானவற்றை. இன்னாத காய்கள் என்றது, இன்னாத காய் என்ன, காஞ்சிரங்காய் போல நஞ்சானவற்றை. காஞ்சிரங்காய் என்றால் எட்டிக்காய், காஞ்சிரங்காய் எட்டிக்காய், எட்டிக்காய் வந்து நஞ்சு நமக்கு தெரியும். இந்த பாம்பாட்டி இருக்காங்களே, பாம்பு பிடிக்கிறாங்களே நல்ல பாம்பு, அவங்க என்ன செய்வாங்களாம், எட்டிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்களாம், நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்களாம், நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உடம்பை அந்த விஷம் போய் ஏறிடும், நஞ்சு போய் ஏறிடும். எட்டிக்காய் நஞ்சு போற உடம்பு ரத்தத்தில் பரவிடும், ரத்தத்தில் பரவிப்பினால அவனுக்கு விஷம் ஒன்று பாம்பு கடிச்சா ஒன்றும் ஆகாது, பாம்பு கடிச்சா பாம்பு தான் இறந்து போகும். இவன் பாம்பு பிடிக்கிறவனே பாம்பு கடிச்சா பாம்பு இறந்து போகும். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் அந்த எட்டிக்காயை சாப்பிட்றது அது நஞ்சு. எனவே அவர் என்ன சொல்றார், கனி இருப்ப காய் கவர்ந்து என்றால் நெல்லிக்கறி போல் அமிழ்தானவற்றைத்தான் இனிய சொற்கள், காஞ்சிரங்காய் எட்டிக்காய் போல நஞ்சு உடையதுதான் கடுஞ்சொற்கள் சொன்னார். இதை இன்னைக்கு சொல்றாங்க, இனிய சொற்களையே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் நீண்ட நாள் உயிர் வாழலாம், கடுஞ்சொல்லையே பேசிக் கொண்டிருந்தால் சீக்கிரம் போய்விடலாம். ஏன்னா அது துன்பம், கடுஞ்சொல் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதனால் நமக்கு பாதிப்பு வருது, ரத்தம் சூடேறுகிறது, ரத்தம் பாதிக்குது, எனவே ஆயுள் குறைவு. இனிய சொல்லை பேசிக் கொண்டிருந்தால் ஆயுள் அதிகம். அப்ப இனிய சொல் அமிழ்வு போல உயிரை வளர்க்கிறது, கடுஞ்சொல் நஞ்சு போல உயிரை மாய்க்கிறது பார்க்கும். அதான் சொல்ற,
இனிய கனிகள் என்பது அவ்வை உண்ட நெல்லிக்கனிகள் போல அமிர்தானவற்றை, இன்னாத காய்கள் என்றது காஞ்சிரங்காய் போன்று போல நஞ்சானவற்றை அப்படின்ற கூறல் என்பதால் சொற்கள் என்பது பெற்றாம். இன்னாத கூறல் கூறல்னு வருது இல்லையா, கூறுதல் என்று அங்கே வர்றதுனால அதை சொற்கள் வைத்துக்கணுன்ற இன்னாத சொல் கூறல்னு இருக்கணும். இந்த பாட்டில் கரெக்டாக இருந்தால் இனிய சொல் கூறல் இன்னாத சொல் கூறல்னு இருக்கணும். அப்படி சொல்லை கூறுகிறான்னு சொல்லாமல் கூறுதல் என்ற வார்த்தை சொல்லை குறிப்பதுனால் சொற்கள் என்பது பெற்றாம், கூறல் என்பதால் சொற்கள் என்பது பெற்றாம் அப்படின்னு சொல்லுதலுக்கு அர்த்தம். கூறுதல் அந்த கூறு அல் என்று பிரிக்கிறாங்க சிலதை கூறல் என்பது, அதை கூறு பகுதி பகுதியாக பிரிப்பதுதான் கூறல் என்று அப்படி சொல்வார்கள். கூறாக பிரிப்பதற்கு கூறு போடுதல் ரமே அந்த மாதிரி அர்த்தம் உண்டு, அந்த மாதிரி அர்த்தம் இல்லை இது, அது சொல்லை கூறுதல் தான் அர்த்தம் என்றால் சொற்கள் சொல்றார். சொற்களை சொல்றது ஒன்றை கூறு போடுறது இல்லை என்றார். பொருளை விசேடித்தின்ற பண்புகள் ஊமை கண்ணும் சென்றன என்றார். அந்த பொருளை விசேடித்தின்ற பண்புனா இனிய பண்பு, இனிமையான பண்பு, கடுமையான பண்பு, அது கனிக்கும் காய்க்கும் போய் சேருகிறது. கனி இனிமையான கனி, காய் கடுமையான கனி என்று அப்படி வச்சுக்கணும். அதனால நஞ்சு உள்ள கனி அது, நஞ்சு உள்ள காய், அமிழ்ந்து போல இனிமையா இருக்கின்ற கனி என்று வைக்கணும். எனவே பொருளை விசேடித்தின்ற பண்புகள் ஓமை கண்ணும் சென்ற ஓமைனா கனி காய் தான் ஓமை சொல்றது. அப்பர் பெருமான் பாடுற பாட்டு பழமொழி 400 என்ற பாட்டு பதிகம், மன்னிக்கணும் பழமொழி பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கு. அதுல கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனு பாடுற சமணத்தை, சமணத்துல போய் சேர்ந்துட்டார் இல்லையா, சைவத்தை விட்டு நான் சமணத்தை போய் சேர்ந்தேன் எது போல என்பதற்கு ஒரு ஓமையா பலத்தை சொல்றார். அந்த ஓமையில கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வன் என்ற ஒரு வார்த்தை வருது. முயல் விட்டு காக்கை பின் போனவாறே பனி நீரால் பறவை செய்ய பாவித்தேனே, கரும்பு இருக்க இரும்பு செய்து கஷ்டப்பட்டன்ற இரும்பு கடித்து எய்த்தவாறே, கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறேன்னு பாடுறார். அது போல இங்க கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வன்ற முதல்வர் சொல்றார். அது வள்ளுவருடைய குரல் அப்படியே இருக்குது, கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று சொல்ற இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்றது ஓமை. அவர் சொல்ற ஓமை, அவர் சொல்ற வள்ளுவர் சொல்ற ஓமை. எனவேதான் காய் கவர்ந்தது போலன்னு அவரே சொல்றார், கனி இருக்க காய் கவர்ந்தது போல. ஏற்கனவே அது இருந்தால் கனி இருக்க காய் கவர்ந்தது என்பன்னு சொல்வார், என்பன்னு சொல்வார். அந்த என்பன்னு சொல்லாம காய் கவர்ந்தது போலன்னு சொல்றதுனால அந்த ஓமை இவர் சொல்லுகிறார் என்று வைத்துக்கணும். புதிய ஓமையாக அவர் சொல்லுகிறார். அதுக்கு உதாரணம் சொல்ற பொழுது பரிவேழகர் கனி என்றால் நெல்லிக்கனி வைத்துக்கணும், காய் என்றால் காஞ்சிரங்காய் வைத்துக்கணும் என்று அந்த உதாரணம் சொல்றார். அப்புறம் எழுத பாருங்க, நஞ்சானவற்றை சொல்லிட்டு கடுங்கல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது என்பதாம். கடுமையான சொல்லை சொன்னால் யாருக்கு துன்பம், கேட்டவனுக்கு கூட அந்த துன்பம், கேட்டு மறந்து போயிட்டே இருப்பான். ஏன்னா சொன்னா சொல்லி போறா, மலையை பார்த்து நாய் குலைக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் நமக்குத்தான் அந்த கடுஞ்சொல் நமக்கு தான் பாதிக்குதுன்ற கடுஞ்சொல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது, தனக்கே துன்பத்தை தரும், எனவே சொல்லாதன்ற. நீ இன்பத்தை நாடுகின்றன் அல்லவா, உனக்கு துன்பம் வருவதை விரும்புவாயா, துன்பத்தை விரும்பவில்லை என்றால் கடுஞ்சொல்லை சொல்லாத, துன்பம் விரும்பினால் கடுஞ்சொல்லை சொல்லு. அதனால் இந்த இரண்டு பாட்டாலும் இன்னார குரலில் குற்றம், இன்னாறு சொல்வது குற்றம், ஏன் குற்றம் என்று சொல்றார். கடுஞ்சொல்லை சொல்லக்கூடாது, கடுஞ்சொல் காய் கவருவது போல, நஞ்சானவற்றை கவருவது போல என்று அதனுடைய குற்றத்தை சொன்னார். இரண்டினுடைய குற்றம் இன்னார குரலின் குற்றம். இனிய சொல் முதல்ல சொன்னது இனிமையினுடைய இன்சொலினுடைய பண்புகள், இன்சொலுடைய சிறப்பெல்லாம் சொன்னார். இங்க கடுஞ்சொல்லுடைய அது என்ன, அது குற்றமானதல்லவா என்று கடுஞ்சொல்லை சொல்கிறார். வன் சொல் அப்புறம் இன்னார குரல் என்று ரெண்டு, 99 பாட்டும் 10 குரலுமா சொல்ற பொழுது இன்சொல் என்பது இனிமையை சொல்லி வன் சொல் சொன்னார். அங்கே இங்கே இன்னார குரல் என்று அந்த இரண்டு வன் சொல்லுக்கு சொன்னது. எனவே இன்னார குரல் குற்றம் என்று சொல்லப்பட்டதுன்னு முடிக்கிறார். இனியவை கூறல் என்பது இனிமேற்பட்டு நாம் இனி இனியவை கூற வேண்டும், அதான் நம்ம சொல்றது. இனியவை கூறுதல் என்பது ஒரு சிறந்த பண்பாக இருக்கிறதாலே பணிவுடையனாக இன்சொல்னா இருக்கணும், கோபம் படக்கூடாது, கோபத்தினால்தான் கடுஞ்சொல் வரும். அந்த கடுஞ்சொல்லை சொல்வது தனக்கே ஆபத்து, இது போல என்றால் காஞ்சிரங்காய் தனக்கே ஊர் விளைவிப்பது போல. அமிழானவற்றை கனி என்பது நெல்லிக்கறி போல் அமிழ்தானவற்றை சொன்னால் அது இனிமையான சொல்,
அது நம்மை வளர்க்கும், உயிரை வளர்க்கும் என்று சொல்றார். மாரைதாசன் அழகின் சீர்ப்பில் தான் பாடுறார். தமிழை பற்றி பாடுற பொழுது செந்தல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் கன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரொடு மிளகின் சாரும். வரிசையா சாப்பாட்டுல வரிசையா சொல்றார். எப்படிலாம் இருக்கு? கண்ணல் கரும்பு சொல்றார், கரும்பு சாறு சொல்றார், காணில் நாவில் இனித்திடும் அப்பம் அப்பத்தை சொல்றார், கன்னிக தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சார் இதெல்லாம் சொல்லிட்டு இவையெல்லாம் உண்மை வளர்ப்பன தோழா. பின்னல் மாற்றிய சோறு, கட்டி தயிர், பருப்புஞ்சோறு இதெல்லாம் உண்மை வளர்ப்பன. உண்மை வளர்ப்பன தோழா, உயிரை உணர்வை வளர்ப்பன தமிழேனர். உண்மை வளர்ப்பன தோழா, உயிரை உணர்வை வளர்ப்பன தமிழே அப்படின்னார். பிங்களந்த நிகண்டுல தமிழ் என்றால் என்னன்னு அர்த்தம் சொல்றார். தமிழ் என்றால் இனிமையும் நீர்மையும் தமிழ், இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னால் ஆகும் அப்படின்றார் பாரதிதாசன். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. தமிழ் என்ற இளமைக்கு பால் எல்லாம் இனிமையானதே சொல்றாரு. தமிழுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழை நீங்கள் இப்போ சித்த மருத்துவர் என்னுடைய தெரிஞ்சவர் நம்ம சித்த செல்வன் டாக்டர் செல்வன் அவர் சொல்வார், தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே உயிர் வளர்கின்றார், உயிர் ஆயுள் நீட்டிக்கின்றார். ஏனென்றால் யோகத்தில் மனோன்மணி ஆசிரியர் சொல்றார், அவர் வேதாந்தம்னா இருந்தால் அந்த விஷயம் சொல்றார். மனோன்மணி ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை, தன்னாவில் ஒரு அங்கலம் தாண்ட முடியாதவன் என்று சொல்வார். ஒரு விரல் தன்னால் ஒரு விரலை தாண்ட முடியாதுன்னு ஒரு பாட்டு சொல்ற. அது என்னன்னா, யோகம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்களாம், நாக்கை வளைப்பாங்களாம். நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அதை வளைப்ப உள்ள வளைப்பாங்க. உள்ளே வளைத்து உள்நாக்குன்றாங்க பாருங்க, உள்நாக்கு ஒன்று பாருங்க லேசா, அதை போய் தொடுவாங்களாம். நாக்கை வளைத்து அதை போய் தொடுவாங்க. அதை தொட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தொட தொட அதை தூண்டி விட்டால் அங்கே அமுதம் சுரக்கும், ஒரு துளி அமிர்த துளி போல வரும். அது உடம்புக்கு நல்லது, உயிரை காப்பாற்றும். யோகிகள் எல்லாம் நீண்ட நாள் சாப்பிடாம இருக்குது, அது ஒரு காரணம். அந்த மாதிரி பயிற்சி வந்து விட்டா நமக்கு இந்த உணவுலாம் தேவை கிடையாது, இது அடிப்படை கிடையாது, அப்படி இருக்கலாம்ன்றாங்க. அதுதான் அந்த யோகத்துக்கு சொல்றது. அது என்ன சொல்றாங்க, அது அது எண்ணித்தான் நம்முடைய தமிழர்களுக்கு அந்த மொழிக்கு தமிழ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தா மே இழுன்னு சொல்ற இல்லையா, இழு இழு என்று சொல்ற பொழுது நாக்கு கொஞ்சம் வளையும், நாக்கு வளையும், நாக்கு வளைந்து மேல் அன்னத்தை துழாவும், மேல் அன்னத்தை துழாவி வரும், தமிழ் என்று வரும். அப்ப தமிழ் என்று சொல்ற போது தமிழ் தமிழ் தமிழ்னு சொன்னீங்கன்னா உள்நாக்கு வளைந்து உள்நாக்கை தொட்டு மேல் அன்னத்தை வருடி கொண்டு வரும். அது ஏறக்குறைய யோக முயற்சியிலே அமிர்தத்தை பெறுவது போல. எனவேதான் தமிழ் என்பது உயிரை வளர்ப்பது, உன்னை உயிரை வளர்ப்பன தமிழே. தமிழ் தமிழ் என்று சொன்னால் பாதுகாப்பு நமக்கு அமுதம் போல, தமிழுக்கு அமுது என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றெல்லாம் இப்படி தமிழை பற்றி அந்த சொல்லை பற்றியே சொல்றாங்க. தமிழ் மொழி இருக்கட்டும், மொழி இனிமையா இருக்கட்டும், தமிழ் என்ற சொல்லே இப்படி இனிமையாக இருக்கின்றது, சொல்வதற்கு அந்த அமுதத்தை தருவது போல இருக்கின்றது, உயிரை வளர்க்கும் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை அதெல்லாம் பெரியவங்க சொன்ன யோகத்துல சொன்னது, அப்புறம் இந்த காலத்துல பாட்டாதெல்லாம் பாடியிருக்கிறாங்க. தமிழ் இனிமையும் தமிழும், இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னால் ஆகும் என்று. இன்னும் ஒருபடி அதிகமாக போய் தமிழ் சிவம் என்றே சொல்லியிருக்கிறார். தமிழ் என்றால் சிவம் என்றே, தமிழ் என்றால் அகம்னு ஒரு வார்த்தை உண்டு. தமிழ் இனிமை நீர்மை அகம் அப்புறம் சிவம் என்றும் வார்த்தை சொல்றார். அதை சொல்றார் இனியவை கூற என்கிற பொழுது இப்படி தமிழ் மொழிக்கே ஒரு இனிய சொல் தானே, மொழியே இனிய சொல் அல்லவா. இந்த இனிய சொல்ல கடுஞ்சொல்ல ஏன் சொல்றேன், கடுமையான சொற்களை சொல்லாமல் இனிமையாக நீ பேசு, உன்னுடைய மொழியே இனிமையானது. ஏன்னா சில சமயங்களில் மொழியே சத்தம் போடுற சண்டை போடுற மாதிரி இருக்கும், சில பேர் பேசினாங்க அந்த மொழி அப்படி. இந்த குறவர் இருக்காங்க பாருங்க, குறவன் குறத்தி அவன் பேசுவான், சாதாரணமாக பேசுவான், அது சண்டை மாதிரி இருக்கும் பார்த்தா. அதுதான் அவன் பேச்சே அப்படி, அந்த மொழியினுடைய சவுண்டே அப்படி, அந்த ஸ்டைல் ஆக்சென்ட்லாம் அப்படி தான். எனவே என்ன சண்டை போட இல்லை, சண்டை போடல பேசிட்டு இருக்கணும் அப்படின் கேட்டால் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம தமிழுக்கு நீங்க பேசினா எப்பொழுதும் தாலாட்டு பாடுவது போல. அன்னை தந்த பால் ஒழுகும் குழந்தைவாய் தேன் ஒழுக அம்மா என்று சொன்னதும் தமிழ் என்று ஒன்ற
அன்னை வாய் பால் பால் ஒழுகுதான், அன்னை அம்மா கிட்டது பால் வருதான், அன்னை வாய் பால் ஒழுகு, அவள் வாய் தேன் ஒழுகும்படியாக குழந்தை பேசுதான், அவள் அந்த குழந்தை பால் சாப்பிட்டுட்டு தேன் ஒழுக பேசுகின்ற வாய் இருக்கல்லவா, அது சொன்னதுவும் தமிழன்றோ அம்மான்னு சொல்லிச்சான், அது நல்ல தமிழ் அல்லவான்றது, அம்மா என்று சொன்னதும் தமிழ் என்றோ என்று பாடுறான். அதான் நம்ம மொழி மிக பழமையான மொழி, செப்பம்பட்டு செப்பம்பட்டு அருமையாக இனிமையாக மாறிப்போச்சு. அதை காசுப்பிள்ளை எழுதுறாரு. சமஸ்கிருதத்தில் என்ன ஒரு பிரச்சனை என்றால், இன்றைக்கும் அது பிரிமிட்டிவ் லாங்குவேஜ், இன்னும் வளராமல் இருக்கிறது. ஏன்னா மூன்று நான்கு எழுத்துக்களை வச்சுக்கொண்டு பேசுறாங்க, கட்டு விட்டு பேசுவது கிடையாது அப்படின்றார். அதனால தமிழுக்கு இனிமையாக சொன்ன, அதனால இனியவை கூறல் என்று சொன்னால் நீங்கள் தமிழை பேசினாலே போதும், தமிழ் பேசினாலே அது இனிமைதான் முதல்ல, அது மொழி முதல்ல. அப்புறம் அதில் நாம் இனிமே பேசணும், நமக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கு, நாம் அதில் இனிமே பேசணும். மற்றவர்கள் தமிழ் பேசினாலே இனிமைதான், அது மொழிக்காக உள்ளது. அந்த மொழியில் இனிமையான சொற்களை பேசுங்க, கடிஞ்சொல் வேண்டாம் என்று தான் பார்க்கிறோம். நம்முடைய இலக்கணம் இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவையிலே பேசக்கூடாது சில சில சொற்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதை இலக்கணமாக சொல்லியிருக்கிறார். இலக்கணம் படிச்சிங்கன்னா இடக்கரடக்கல், புழுக்குறி, மங்களம் என்று மூன்றாக சொல்கிறாங்க. ஒன்று ஒரு வார்த்தை சொல்லணும், மற்றவர்கள் புரியக்கூடாது அந்த வார்த்தை, அது குழு குழுக்களுக்கு மட்டும் தெரியும், அவங்க தான் புரிஞ்சுவாங்க. அப்படி நுட்பமாக சொல்லலாம், அமங்கலமாக சொல்லாதீங்க, எதையும் மங்களமாக சொல்லுங்க. அதாவது மீளாத்துயிலில் ஆழ்ந்தார்ன்றான், இறந்து போறான் சொல்லக்கூடாது என்று, மீளாத்துயிலில் ஆழ்ந்தார், இல்லை இறைவன் அடி சேர்ந்தார், இப்படிதான் சொல்றோம் இல்லையா, மங்களமா சொல்லு அமங்கலமா சொல்லாத அப்படின்னா. அதுக்கு இலக்கணத்துல சொல்றாங்க, இலக்கணத்துல காராட்டை வெள்ளாடு என்று சொல்லுது போறன்றாங்க, வெள்ளாடு வெள்ளாடுன்னு சொல்றேன், கோட்டு நாய்கள் சொல்றாங்களே வெள்ளாடு, அது கருப்பா தானே இருக்குது, கருப்பா இருக்கிற ஆட்டை வெள்ளாடுன்னு சொல்றோமா நாம, அது கருப்புன்னு சொல்லக்கூடாது, கருப்பாருன்னு சொல்லக்கூடாது. ஆங்கிலேயன சொல்லிட்டான், கருப்பாருன்னு சொல்லிட்டான், ஒரு ஆடு கருப்பாடு ஒன்று இருக்குதுன்னுட்டான், போய் இதை பிளாக் ஸ்டீப்ன்றான் இல்லையா, எங்கடா இருக்குது கருப்பாடு, அவன் கருப்பாருன்னு சொல்லிட்டான். நாம கருப்பாட்டையே என்ன சொல்றோம், வெள்ளாடுன்னு சொல்றோம், காராட்டை வெள்ளாடு என்றது போல அப்படின்றார். அடிப்படை அதெல்லாம் இலக்கணத்துல உரையாசிரியர்கள் இதெல்லாம் அப்படி எழுதுறாங்க. பொன்னை பொன்னு என்று சொன்னால் சொல்லக்கூடாதான், பரின்னு சொல்லணுமா, ஏன்னா பொண்ணு பறிச்சு விடுவான், ஜாக்கிரதையை பறிச்சு விடுவான், ஏ ஜாக்கிரதப்பா போனா வழியில் பறிச்சு போயிடுவான் என்று பொன்னை பரி என்றார்கள். பரி வச்சிட்டு எனக்கு கேட்டா பொன் வச்சிங்கன்னா தெரிஞ்சு விடும், அதுக்காக பரியோ அப்படின்னுவாங்களாம் சொல்ற வார்த்தைகள். அப்படி குறிப்பா சொல்ல வேண்டும், மங்களமா சொல்ல வேண்டும்னா சொல்லியிருக்காங்க. இடக்கரடக்கல் என்பதுதான் அவைக்கு சொல்றது, அவையிலே சொல்லக்கூடாத வார்த்தைகள் அதெல்லாம் இடக்கரடக்கல் என்று. பரிவேடகரம் பின்னால படிக்க போறோம், திருக்குறள் படிக்கிறதுனா படிக்க போறோம். காமத்துப்பால்ல ஒரு குறள் சொல்றாரு, வீழும் இருவர்க்கு எரிதே வழியடை போடப்படா முயக்கு என்று ஒரு குறள் சொல்ற, நாம் திருக்குறள் தானே வச்சுக்கிறோம், திருக்குறள் கூட பார்க்கலாம். அதாவது எத்தனாறு குறள் சொல்லுறது, வீழும் இருவருக்கு 1108 1108 இங்க சொல்றாரா, கண்டுகேட்டு உண்டான் சரியில்ல, இருங்க பாக்குறேன். வீடும் இருவருக்கு இடையில அதுல வேற ஒன்னு கொஞ்சம் சதவீதம் வந்துச்சு எனக்கு, கண்டு கேட்டு தான் பாக்குறேன் கொஞ்சம் இருக்கு. 1101 பாருங்க, 110 கண்டு 101 தான் ஐயா, கண்டு கேட்டு 101 பாருங்க. எங்க சொல்றான்னு எந்த அந்த ஒரு இடம் சொல்லுவாரு, நூத்தி ஒண்ணுதான் சொல்ற,
1101 சொல்றார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அது சொல்றார். புணர்ச்சி மகிழ்ந்த அதிகாரத்துல கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றுடைய கண்ணே உள என்று வருது. கண்ணால் கண்டும் செவியால் கேட்டும் நாவால் உண்டும் மூக்கால் மோந்தும் மெய்யால் தீண்டும் அனுபவிக்கப்படும் ஐம்புலன்களும் ஒல்லிய தொடிய உடையால் கண்ணே உளவாயினு அது குரலுக்கு அர்த்தம் சொல்லிட்டார். அர்த்தம் சொல்லிட்டு என்ன எழுதுறார், வேறு வேறு காலங்களை வேறு வேறு பொருள்களால் அனுபவிக்கப்படுவன ஒரு காலத்து இவள்கண்ணே அனுபவிக்கப்பட்டன என்பதான். சாப்பிட்றது வேற இடம், கேட்கறது ஒரு இடம், பார்க்கறது ஒரு இடம் தானே, கண் ஒன்ன பார்க்கும் காது ஒன்று கேட்கும். அது மாதிரி இல்லாம எல்லாம் ஒரே ஐந்து புலன்கள் ஒரே இடத்துல வந்துச்சான். வேறு வேறு காலம் வேறு வேறு பொருள்களால் அனுபவிக்கப்படுவது, காண்பது ஒரு காலம், கேட்பது ஒரு காலம், போய் தீண்டுவது ஒரு காலம் இருக்கலாம். வேறு வேறு காலங்களில் வேறு வேறு பொருள்கள் அனுபவிக்கப்படுவன ஒரு காலத்தில் இவள் கண்ணே அனுபவிக்கப்பட்டன என்பதாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லப்படுங்க. வடநூலார் இடக்கற்பொருளவாக சொல்லிய இடக்கற்பொருள்ன்றார், இடக்கற்பொருளவாக சொல்லிய புணர்ச்சி தொழில்களும் ஈண்டு அடக்கி கூறப்பட்டன என்று. அந்த உடன் உரைகள், உடல் உறவுன்ற இல்லையா, அதுதான் சொல்றாரு இங்க வள்ளுவர். வடநூல் என்ன பண்ணிட்டான், காமசௌசத்துல அது தைரியமா அப்படியே சொல்ல ஆரம்பிச்சான். நேரா அதை அங்க போய் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா இருக்கும் அதெல்லாம். இங்க அதுதான் சொல்றார், ஆனா இடக்கற்பொருளவாக சொல்றார். அந்த புணர்ச்சி தொழிலை மறைத்து சொல்றார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தி என்பது அந்த உணர்கின்றதுதான் சொல்றார்ன்ற, அதை சொல்றதுக்கு இடக்கற்பொருள் என்று சொல்ற. அந்த இடக்கர் அடக்கலை என்ன அடகா எங்கெங்க சொல்றாங்க ஒரே ஆசிரியருக்கா சொல்றாங்க இல்லையா, திருவள்ளூரே ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்கார் பாருங்க அதை என்று அவர் சொல்றார். அந்த மாதிரி இடக்கர் அடக்கல் என்பதும் கூட சொல்லுக்குள்ளதுதான். அதெல்லாம் இனியவை கூறல் என்பது எப்படி சொல்லுக்கு ஒரு பண்பாடோ, அதுபோல இலக்கணத்தில் இடக்கர் அடக்கல் இடக்கற்குள்ள சொல்லக்கூடாது, மங்களமாக சொல்ல வேண்டும், இதெல்லாம் சொல்லுக்குள்ள ஒரு இலக்கணங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படி ஆழ்ந்து பார்த்து சொல்லியிருக்காங்க பார்க்கணும். சரி, அதனால் இனியவை கூறல் முடியுது.